ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக வந்துட்டு பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்துட்டு அனலைஸ் பண்ணாமோ அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம மேக்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாக நம்ம இதை பார்க்க போகிறோம். ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம டாபிக் பேஸ்டாக வந்து நம்ம பிரித்து பிரித்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஸ்டினை வந்துட்டு இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணோம்னாக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் இங்கிலீஷில் வாசிச்சுட்டு அப்புறம் தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விச் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ட் ரேஷியோ ஆஃப் 16:24. அவங்க வந்து ஒரு ரேஷியோ வந்து கொடுத்துருக்குறாங்க சரியா, 16:24 எது சமமான விகிதம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விகிதம் ஒரு ரேஷியோ வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, இதில் எது வந்துட்டு சமமானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு 16:24 வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை சுருக்குனா வந்துட்டு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை வந்துட்டு இந்த ஆப்ஷன் கூட வந்துட்டு ரிலேட் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16:24 வந்துட்டு 4 அடிச்சோம்னா 4 4 16, 6 4 24 வரும். திரும்ப இதை 2 அடித்தா 2 3 அப்படின்னு வரும். இப்போ 2:3 அப்படின்ற ரேஷியோ வந்துட்டு ஆன்சரில் வரும். ஸோ அதெல்லாம் ஈக்குவலன்ட், எது எது 2:3 வரலையோ அதுதான் நமக்கு வந்துட்டு ஆன்சராக இருக்கும். இப்போ 6:9 எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 3 அடித்தோம்னா 2, இது 3 அடித்தோம்னா 3. இப்போ 2:3 வருது. ஸோ இது வந்து ஈக்குவலண்ட், அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஓகேவா? அது மாதிரி 12:18 வந்துட்டு 6 அடித்தோம்னா 2 வரும், இங்கே 3 வரும், இதுவும் 2:3 வருது, இதுவும் கிடையாது. இதை 5 அடித்தோம்னா 5 2 10, 5 3 15, இதுவும் 2:3 வருது. அப்போ இது மட்டும்தான் வந்துட்டு 2:3 வராது. அடித்து பார்த்துருமே, 12 அடித்தோம்னா 10, 12 அடித்தோம்னா 14, திரும்ப 12 அடிச்சா 5 7, அப்போ 5:7 வருதா லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். 20:28 தான் வந்துட்டு இந்த 16:24 சமமானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் குவஸ்டின், இப்போ வந்து இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க, இது அல்ஜிப்ரா டைப்ல இருக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸோடைய வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ மூணுமே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும் போது, ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 3 அப்படி இருக்கும்போது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேரெக்டாக இந்த எக்ஸுக்கு பதிலாகவும் ஒய்க்கு பதிலாகவும் இசட்டுக்கு பதிலாகவும் வேல்யூஸை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னாங்க 1³, ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2³, மைனஸ் இசட்டுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கும் 3³, ப்ளஸ் 3 × x பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 2, இசட்டுக்கு பதிலாக 3. சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 1³ வந்துட்டு 1 தான், ப்ளஸ் 2³ வந்து 8, மைனஸ் 3³ வந்து 27. 3 3 9, 9 3 27. நெக்ஸ்ட் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 2 6, 6 3 18. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 1 8 கூட்டினா 9, ப்ளஸ் 18, மைனஸ் 27. 9 18 கூட்டினா 27, மைனஸ் 27, அப்போ 0 வருது ஆன்சர். ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்துட்டு 0 வருது அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ் ஒய் இசட் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்களேன். இப்போ இசட் இதுதான் பெருசு, 3 − 2 + 1 இப்படி இருந்துச்சுனாக்கும் 2 + 1 3 3 − 3 0 வருமா? ஸோ இப்போ இது வந்து ஈக்குவேஷன் வடிவத்தில் எழுதணும்னு சொன்னால் என்ன ஆகும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டையும் கூட்டினோம்னா 3 வருது, மைனஸ் இசட், இசட்டோட வேல்யூ 3 தான். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ புரிஞ்சில, ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக இசட்டுக்கு பதிலாக வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம், அதில் வர வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 வருது. அப்போ எப்போ வந்து 0 வரும் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனோட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 டூ, ஒய்க்கு பதிலாக 2, இசட்டுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது, இந்த ஆப்ஷன்ஸில் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது எதில் வந்து ஆன்சர் 0 வரும்னு பார்த்தீங்கன்னா, இதில் 0 வரும். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன், எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 2, இசட்டுக்கு பதிலாக 3 அப்படின்னா 3 2 5 1 6 வரும். இப்போ அதே மாதிரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கும் 3 வரும், -36 இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் வந்துட்டு ஏ தான். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் வந்துட்டு கொஸ்டினில் வந்துட்டு எக்ஸோ இசட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அந்த ஈக்குவலன்ட் வேல்யூ வந்துட்டு எந்த ஆப்ஷனில் வருது அப்படின்றத பார்க்குறோம். அவ்வளோதான், சிம்பிளாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு
அந்த மாதிரி ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சீரீஸ் இந்த சீரீஸில் அடுத்தது என்ன அப்படின்ட்டு நம்ம எடுத்து எழுதிடலாம். 2/3, 5/9, 8/27, 11/81, 14/243. சரியா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நியூமரேட்டர் மேல உள்ள நம்பர்ஸ்ல பாருங்களேன், ரெண்டோட எதை குட்டினா அஞ்சு வரும், மூணை குட்டினா அஞ்சு வரும், பிளஸ் 3. இப்போ அஞ்சோட மூணை குட்டினா 8 வரும், அது மாதிரி 8ஓட மூணை குட்டினா 11 வரும், 11ஓட மூணை குட்டினா 14 வரும். இப்போ 14ஓட மூணை குட்டினா என்ன அப்படின்னா 17. அப்போ நியூமரேட்டர்ல 17 வர ஆப்ஷன், அப்போ ஏ கிடையாது, இது மூணுல ஏதோ ஒன்று. சரியா, சரி. இப்போ டினாமினேட்டர்ல என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 3 வந்து என்ன பண்ணா 9 கிடைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, 3 × 3 9 கிடைக்கும். அது மாதிரி 9 × 3 27, 27 × 3 81 × 3, அது மாதிரி 243 × 3 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். 243 × 3 எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா 729. ஓகேவா, இப்போ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நியூமரேட்டர்ல 17 டினாமினேட்டர்ல 729, இதுதான் வந்துட்டு ஆன்சர். சரியா, நெக்ஸ்ட். இப்போ வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்துட்டு சால்வ் பண்ணணும். இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்துட்டு இந்த போட்மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை வந்துட்டு நம்ம ரீகால் பண்ணணும். ஓகேவா, போட்மாஸ் ரூல்னா என்னன்னா, பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன், எல்லாருக்குமே தெரியும். இப்போ பிராக்கெட் ஆஃப் அப்படின்றதுக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சரியா, இப்போ வந்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள சம் வேல்யூஸ் இருக்குன்னு வைங்களேன், 2+1+3 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. இது ப்ராக்கெட் ஆஃப் அப்படின்றது இந்த ப்ராக்கெட்டை ஒட்டி மல்டிப்ளிகேஷன்ல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இது வந்து ப்ராக்கெட் ஆஃப். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ல உள்ளதை சால்வ் பண்ணணும். 3, 1, 4, 2, 6 × 5 இருக்குது இல்லையா, இது ப்ராக்கெட்டுக்கு உள்ள உள்ளது, இது ப்ராக்கெட்டுக்கு வெளியில் உள்ளது. இந்த 5 போடுறோம் இல்லையா மல்டிப்ளிகேஷன், இதுதான் வந்து ப்ராக்கெட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் உள்ளதை சால்வ் பண்ணணும், அப்புறம் ஆஃப் அந்த இதை சால்வ் பண்ணணும், அப்புறம் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் நமக்கு தெரிஞ்சது தான். சரி, இப்போ வந்து கொடுத்ததை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். 1 − 1/2 வந்து என்ன எழுதலாம்னா, 2 × 1 2, 2 − 1 எவ்வளோ 1, அப்போ 1/2 வருமா இந்த வேல்யூ, புரியுதா? இந்த வேல்யூ இந்த 2 × 1 1 − 2 × 1 வந்துட்டு 2 − 1 வந்துட்டு 1. இப்போ 1/2 இந்த டேர்ம் வந்துட்டு 1/2, ப்ராக்கெட்டில் உள்ளதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க, அப்போ அந்த மல்டிப்ளிகேஷன் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணோம்னு சொன்னால், 4 × 1 வந்துட்டு 4, −2 × 1 வந்துட்டு 2, டிவைடட் பை இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணுமா, 4 × 2 = 8, அப்போ 4 − 2 எவ்வளோ, 2 / 8. இதை சால்வ் பண்ணால் என்ன ஆகும், 1/4 கிடைக்குமா, அப்போ 1/4. நெக்ஸ்ட் டிவைட், ஸோ அதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம், சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக போகிறேன். சரியா, இப்போ இதை வந்து 4 × 1 வந்துட்டு 4, 2 × 3 வந்து 6, 6 − 4 டிவைடட் பை 4 × 2 = 8, இப்போ 6 − 4 எவ்வளோ, 2 / 8, அப்போ இதுவும் 1/4 தான். சரியா, இப்போ 1/4, இப்போ 3 டேர்ம் கிடச்சிருக்குது. இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ணணும். இப்போ 1/2 × 1/4 என்னன்னு எழுதலாம்னா, 1/8 அப்படின்னு எழுதலாம். டிவைடில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம மல்டிப்ளிகேஷன் போட்டு அது ரெசிப்ரோக்கல் எழுதுவோமா, ஸோ தலைகளை எழுதுவோமா, அப்போ 1/4 வந்துட்டு 4/1 அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இப்போ இதை சால்வ் அடித்தோம்னு சொன்னால், 4 × 2 = 18 வருமா, அப்போ ஆன்சர் என்ன, 1/2 அப்படின்னு கிடைக்குதா. ஸோ அதுதான் வந்துட்டு ஆன்சர், ஆப்ஷன் ஏ 1/2. ஓகேவா, நெக்ஸ்ட்டு. இப்போ இதை வந்து 25% of 75% of 80 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது 80 இன் 75% 25% எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பேசிக்கான விஷயம் நான் சொல்லிடுறேன் இதில். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஒரு விகிதம் கொடுத்துருக்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ வந்துட்டு 1/2 அப்படின்னு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அதை வந்து பெர்சன்டேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, 100 நம்ம போடுவோம். சரியா, அப்போ ரேஷியோவை பெர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா என்ன போடணும், 100 போடணும். சரியா, இப்போ 100 போட்டால் எவ்வளோ வரும், 2 வந்து 100 அடிச்சா 50, அப்போ
50%, சரியா? பாதி 1/2 ஹாஃப் தானே சொல்லுவோம், அப்போ 50%. இப்போ இதே வந்து ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்குது, அதே ரேஷியோவை மாற்றணும்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் டிவைடட் பை 100. இப்போ வந்துட்டு 50%னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா 50/100 போடணும். இந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக டிவைட் பை 100 போடணும். அப்போ இதை அதை சால்வ் பண்ணணும்னு சொன்னால் 1/2 கிடச்சிரும், அந்த ரேஷியோ கிடச்சிரும், சரியா? ஸோ இதுதான் வந்து பேசிக். ஸோ அந்த பேசிக் வச்சுக்கிட்டு நம்ம இந்த சம சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 25% அப்படின்னா எப்படி எழுதலாம், 25/100 அப்படின்னு எழுதுவோம். இந்த ஆஃப் அப்படின்னு இருக்குது இல்லையா, இந்த ஆஃப்க்கு பதிலாக இன்டூ, சரியா? இந்த ப்ராக்கெட் ஆஃப்னு சொன்னோம் இல்லையா, அப்போ ப்ராக்கெட் ஆஃப் அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை சால்வ் பண்ணிடணும். ஆஃப் அப்படின்னா இன்ட்டு, சரியா? அதான் மீனிங். இன்ட்டு 75% அப்படின்னா 75/100, ஆஃப் அப்படின்னா இன்ட்டு 80 ஈக்குவல் டு க்வெஸ்சின் மார்க், அதான் வந்து கேட்டிருக்கிறாங்க, சரியா? இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 25 டேபிளால் இதை டேரெக்டாக அடிச்சிருவோமே, 1/4 கிடைக்குமா? அதே மாதிரி இது அடித்தா 3/4 கிடைக்கும். இப்போ 4 அடித்தோம்னு சொன்னால் 4 2 8 20 வரும். இப்போ இதை வந்து 4 அடித்தோம்னா 5 வரும். அப்போ 5 3 15, ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். 15 வந்துட்டு ஆப்ஷன் ஏல இருக்குது, சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ 15 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர், சரியா? ஸோ இதான் வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷனில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட க்வெஸ்சன்ஸ். ஸோ இன்னும் வந்துட்டு நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷனில் சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு பர்சன்டேஜ் பார்க்கலாம். ஸோ பர்சன்டேஜ் சதவீதம்னு வரும்போது நம்ம கிளாஸஸ் எடுத்தோம்னு சொன்னால் நான் பர்சன்டேஜ் வந்துட்டு ஒரு 16 டைப்ஸாக நான் வந்து பிரித்து சிம்பிளிஃபைடாக நான் கொடுப்பேன், சரியா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம க்வெஸ்சன்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுனால அந்த க்வெஸ்சனுக்கு அந்த க்வெஸ்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கணும், ஓகேவா? இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் க்வெஸ்சன் சால்வ் பண்ண மாதிரியே நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ க்வெஸ்சன் பார்த்திங்க அப்படின்னா, இஃப் 20% ஆஃப் பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 50% ஆஃப் பி மைனஸ் கியூ, இதான் வந்துட்டு க்வெஸ்சன். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பி இஸ் டு கியூ அப்படின்றத கண்டுபிடிக்கணும், சரியா? பி ப்ளஸ் கியூவின் 20% மற்றும் பி மைனஸ் கியூவின் 50% சமமெனில் ரெண்டும் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன பண்ணணும், பி இஸ் டு கியூ வந்துட்டு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும், சரியா? இப்போ 20% என்னன்னு எப்படி எழுதுவோம், 20/100 எழுதுவோமா? ஆஃப்க்கு என்ன எழுதுவோம், இன்ட்டு பி ப்ளஸ் கியூவா? நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 50%னா 50/100, ஆஃப் அப்படின்னா இன்ட்டு பி மைனஸ் கியூ, சரியா? இதை வந்துட்டு கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை நம்ம எழுதியாச்சு. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணோம் சொன்னால் 0 0 கேன்சல், 2 அடித்தோம்னா 5, அப்போ 1/5 அப்படின்னு வரும், இன்ட்டு பி ப்ளஸ் கியூ. இங்கே வந்துட்டு சரி, இதை இன்னுமே சிம்பிளிஃபைடாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். 20/100 இன்ட்டு பி ப்ளஸ் கியூன்னு இருக்குது ஈக்குவல் டு 50/100 பி மைனஸ் கியூன்னு இருக்குதா? இப்போ ஈக்குவல்டுக்கு இந்த சைடும் இந்த சைடும் 100 100 கேன்சல் பண்ணிடலாமா? அதே மாதிரி இங்கேயும் 0 இங்கேயும் 0 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ இங்கே மிச்சம் இருக்கிறது என்னது, 2 இன்ட்டு பி ப்ளஸ் கியூ, இங்கே வந்துட்டு 5 இன்ட்டு பி மைனஸ் கியூவா? இது எப்படி எழுதலாம்னா இங்கே மேலே எழுதுறோம் பார்த்துக்கோங்க, 2p + 2q எழுதலாமா? ஸோ இந்த 2 வந்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ரெண்டுலேயும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி ஈக்குவல் டு 5p - 5q வருமா? 5p - 5q. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிஎஃப்ல ஒரு சைடும் கியூஎஃப்ல ஒரு சைடும் வச்சுக்க போகிறோம். இப்போ பி வந்துட்டு இங்கே 5p தான் வந்துட்டு கிரேட்டஸ்டாக இருக்குதா, அப்போ பி வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துருங்க. 5p இங்கே ப்ளஸ் 2p இருக்கிறது இங்கிட்ட இருந்தால் -2p ஆயிரும். இங்கே வந்துட்டு 2q அப்படி வச்சுக்கோங்க, இங்கே -5q இங்கிட்ட வந்துச்சுன்னா +5q ஆயிக்கிறோம், சரியா? இப்போ 5q + 2q எவ்வளோ, 7q ஈக்குவல் டு 5p - 2p எவ்வளோ, 3p. நமக்கு என்ன தேவை, p/q தான் தேவை. பி இஸ் டு கியூ அப்படின்னா என்ன அப்படின்னா p/q தான் நமக்கு தேவை. அப்போ p/q அப்படின்றத அந்த ஃபார்மேட்டு கொண்டு வாங்க, p/q. கியூ வந்துட்டு இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு வந்துட்டேன், சரியா? p/q ஈக்குவல் டு இந்த 3 வந்துட்டு இங்கேருந்து இங்கே கொண்டு போயிட்டேன், அப்போ 7 கிட்டே இருக்கும் அப்படியே, 7/3. அப்போ p/q ஈக்குவல் டு 7/3, சரியா? 7:3 அதான் வந்துட்டு ஆன்சர், சரியா? 3:7 கொடுத்துருக்குறாங்க, 7:3 கொடுத்துருக்குறாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, சரியா? இந்த ஸ்டெப்பு புரிஞ்சா, 7q = 3p இருக்குது. நம்ம இந்த கியூ p/q ஃபார்மெட்டில் தான் வேணும் அப்படின்றதுனால இந்த கியூவை வந்துட்டு இங்கே கொண்டு போயிடுறோம். அப்போ p/q ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு இருக்கும். இப்போ இங்கே 7 வந்துட்டு அப்படியே இருக்குது,
இந்த த்ரீ வந்து இங்கிட்ட வரும்போது டிவிஷன்ல வருமா, ஸோ 7/3 வரும். சரியா, அதை தான் நான் எழுதியிருக்கிறேன். புரிஞ்சா? நெக்ஸ்ட், இப்போ எ மில்க்மேன் ஹாஸ் 175 லிட்டர்ஸ் ஆஃப் கவுஸ் மில்க் அண்ட் 105 லிட்டர்ஸ் ஆஃப் பஃபலோஸ் மில்க். சரியா, 175 லிட்டர் வந்துட்டு கவுடைய மில்க் வச்சிருக்கிறாரு, 105 லிட்டர் வந்துட்டு பஃபலோவுடைய மில்க் வச்சிருக்கிறாரு. சரியா, இப்போ ஹி விஷஸ் டு செல் தி மில்க் பை ஃபில்லிங் த டூ டைப்ஸ் ஆஃப் மில்க் இன் கேன்ஸ். இப்போ இது ஒரு டைப் ஆஃப் பால், இது ஒரு டைப் ஆஃப் பால். சரியா, இது பசும்பால், இது எரும மாட்டு பால். இப்போ இது ரெண்டே வந்துட்டு ஒரே மாதிரியான கேன்ல வந்துட்டு ஃபில் பண்ணணும்னு ட்ரை பண்றாரு. அந்த ரெண்டு கேனுமே எப்படி இருக்கணும்னா ஈக்குவல் கெப்பாசிட்டியா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ இங்கிலீஷ்லயே நான் இது தமிழ்லயே நான் வாசிச்சு நான் சொல்லிடுறேன். ஒரு பால்காரரிடம் 175 லிட்டர் பசும்பால் இருக்குது. சரியா, எழுதிட்டோம். 105 லிட்டர் எரும பால் இருக்குது, ஸோ அதையும் எழுதிட்டோம். நெக்ஸ்ட், இவற்றை அவர் சம கொள்ளளவு கொண்ட இரு வகையான கலன்களில் அடைத்து விற்க விருப்பப்படுகிறார். ரெண்டு வகையான கண்டெய்னர், இது ஒரு கேனு, இது ஒரு கேனு, ரெண்டு வகையான கேனு, ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல் கெப்பாசிட்டி இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 5 லிட்டர் கேன், 5 லிட்டர் கேன் வச்சுக்குவேன், உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ 5 லிட்டர் 5 லிட்டர் கேனா வந்துட்டு விற்கிறாருன்னு வைங்க, அந்த மாதிரி வந்துட்டு அவர் விற்க போறாரு. சரியா, இவ்வாறு விற்பதற்கு தேவைப்படும் கலன்களின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு? இப்போ நம்ம வந்து இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினோம்னு சொன்னா 1.5 லிட்டர் பாட்டில் இருக்கும், 1 லிட்டர் பாட்டில் இருக்கும், 2 லிட்டர் பாட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குமா? அப்போ மேக்சிமம் வந்துட்டு நம்மள்கிட்ட வந்து 2 லிட்டர் பாட்டில் வரைக்கும் நம்ம வாங்குவோமா? அப்போ மேக்சிமம் கொள்ளளவு, அதிகபட்ச கொள்ளளவு வந்துட்டு 2 லிட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அந்த மாதிரி இப்போ வந்து 175 லிட்டர் வந்துட்டு பசும்பாலும், 105 லிட்டர் எரும பாலும் வச்சிருக்கிறாரு. இதை வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் கேன் வந்துட்டு போட்டு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஸோ அப்படி ஆசைப்படும் போது அதிகபட்ச அளவு கொள்ளளவு கொண்ட கேன் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா, இது வந்துட்டு எந்த மாதிரி சால்வ் பண்ணணும் அப்படின்னா HCF சொல்லுவோம் இல்லையா, மீபோவா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம் தமிழ்ல, மீபோவா. சரியா, ஸோ HCF, இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF கண்டுபிடிச்சோம்னு சொன்னா அதுதான் வந்துட்டு 175லையும் அதுதான் காமனா இருக்கும், 105லையும் அதுதான் காமனா இருக்கும். இப்போ நான் நான் இதை சால்வ் பண்ணி காமிச்சா உங்களுக்கு புரியும். இப்போ 175 HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பெரிய நம்பரை உள்ள போட்டுட்டு, பெரிய நம்பரை உள்ள போட்டுட்டு சின்ன நம்பரை வெளியே போடணும். சரியா, அப்படி போட்டு நம்ம டிவைட் பண்ணணும். நார்மலா டிவிஷன் பண்ணோம்ல, அந்த மாதிரி டிவைட் பண்ணணும். இப்போ 175 105 டிவைட் பண்ணா ஒரு டைம் தான் போகும். இப்போ 105 ரிமைனிங் எவ்வளோ வரும், 70. இப்போ ரிமைண்டர் 70 இருக்குதா, இப்போ இது வந்து வெளியில இருக்கணும், இந்த 105 அப்படின்றது உள்ள போயிடும். இப்போ இப்படி டிவைட் பண்ணணும், 105 70 டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ண எத்தனை டைம் வரும், ஒரு டைம் தான் வரும். 70 ரிமைண்டர் எவ்வளோ வரும், 35. இப்போ 35 வெளியில இருக்கும், 70 வந்துட்டு உள்ள வந்துடும். சரியா, அப்போ 35 டிவைட் பண்ணால் 2 தடவை மல்டிப்ளை ஆகும். அப்போ 35 × 2 = 70, ரிமைண்டர் 0. இப்போ என்னுடைய HCF என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 வருதோ அந்த நம்பர் தான் HCF, 35 தான் HCF. அப்போது இந்த நம்பர் வந்து எப்படி இது பண்ணுறாருனா, 35 லிட்டர் கேன், 35 லிட்டர் கேனாக வந்துட்டு இந்த பசும்பாலை வந்துட்டு 175 லிட்டரையும் ஃபில் பண்ணுறாரு. சரியா, அதே மாதிரி 35 லிட்டர் 35 லிட்டராக வந்துட்டு 105 லிட்டர் கேன் இதையும் ஃபில் பண்ணுறாரு. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னா, HCF தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அதை கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் அதான் வந்து ஆன்சர், ஆப்ஷன் டி. ஸோ இதில் மேட்ரு என்னன்னா, கொஸ்டினை புரிஞ்சுக்கணும், அந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணணும், எந்த டெக்னிக்கில் சால்வ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா, ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, நான் வந்துட்டு 2 5 லிட்டர் கேனை கொண்டு போகிறேன். சரியா, 2 5 லிட்டர் கேனை வந்து கொண்டு போகிறேன். இல்லை, இது வந்துட்டு ஒரு 2 5 லிட்டர் கேனு கொண்டு போகிறேன். மொத்தம் வந்துட்டு என்கிட்ட 5 5 5 லிட்டர் கேன் இருக்குதுன்னு வாங்கியா. சரியா, 5 கேன் இருக்குது என்கிட்ட, 1 1 5 லிட்டரு. சரியா, இப்போ நான் வந்துட்டு 10 லிட்டரு பெட்ரோலும் 15 லிட்டரு டீசலும் நான் வாங்கிட்டு வரணும். சரியா, அப்போ சமமாக நான் போடும்போது இப்போ 5 லிட்டர் 5 லிட்டர் கேன்னா வந்துட்டு நான் ஃபில் பண்ண முடியுமா இதில்? அந்த மாதிரி இந்த 175 லிட்டர் பாலை வந்துட்டு 35 35 35 நான் பிரித்து பிரித்து ஊற்றுறேன். அதே மாதிரி இதை 35 35 பிரித்து பிரித்து ஊற்றுறேன். சரியா,
சம கொள்ளளவு இருக்கணும், அதிகபட்ச கொள்ளளவு இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து 35 HCF கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ அதே வந்துட்டு சம கொள்ளளவு இருக்கணும் ஆனால் வந்துட்டு சிறிய கொள்ளளவு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்டா, எல்சிஎம் கண்டுபிடிச்சிருப்போம், சரியா? ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா, இது பெர்சன்டேஜில் நான் அந்த 16 டைப் சொன்னேன்ல, அதில் இது ஒரு டைப்பு. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கெட்ஸ் 31% இன் அன் எக்ஸாம். இப்போ ஒரு எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மொத்த மார்க் எவ்வளோ இருக்கும், 100% மார்க் இருக்குமா, அதில் 31% வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து வாங்கியிருக்கிறான் மார்க்கு, பட் ஃபெயில்ஸ் பை 12 மார்க்ஸ். இப்போ பாஸ் மார்க் நம்ம வந்து நார்மலாக எவ்வளோ, 35 மார்க் தானே பாஸ் மார்க்னு படிப்போம், 100க்கு நம்ம படிக்கும்போது 100க்கு 35 தான் பாஸ் மார்க்கு. அப்போ அதில் வந்துட்டு 12 மார்க் அவன் கம்மியாக எடுத்துருக்கிறான். இப்போ பாஸ் மார்க் வந்துட்டு 35னா அதில் 12 மார்க் கம்மியாக எடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு தான் 35னு சொல்லினேன், சரியா? இப்போ பாஸ் மார்க்குக்கு அவன் 12 மார்க் கம்மியாக எடுத்துருக்கிறான். இஃப் த பாஸ் பெர்சன்டேஜ் வந்துட்டு 35%, இப்போ வந்துட்டு 100% மார்க்குக்கு 35% மார்க் எடுத்தால் அதான் பாஸ் பெர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க. இப்போ மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க, அதாவது 100% மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க, சரியா? அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கோடு போட்டுக்கோங்க, சரியா? இப்போது அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறான், 31% வாங்கியிருக்கிறான்னா 31% வாங்கியிருக்கிறான், சரி. இப்போ பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, 35%. அந்த அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஏ அப்படின்ட்டு நான் எழுதிக்கிறேன், இந்த பாஸ் மார்க் வந்துட்டு பிஎம்னு போட்டுக்கிறேன், சரியா? பாஸ் மார்க் வந்துட்டு 35% எடுக்கணும், ஆனால் அவன் எடுத்தது எவ்வளோ, 31% தான், சரியா? எவ்வளோ மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டான், 12 மார்க்கு. அப்போ அவன் எடுத்த மார்க்குக்கும் பாஸ் மார்க்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 மார்க், சரியா? அப்போது இது ரெண்டையும் நம்ம இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 35க்கும் 31க்குள்ள டிஃப்ரென்ஸு ரெண்டையும் கழிச்சோம்னு சொன்னால் 35லேருந்து 31 போச்சுன்னா 4%. இப்போ 4% அப்படின்றது எவ்வளோ மார்க்குனா 12 மார்க், புரியுதா? பாஸ் மார்க் அப்படின்றது 35%, அவன் எடுத்த மார்க் வந்துட்டு 31%, சரியா? அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 4%, இது வரைக்கும் புரிஞ்சுல. நெக்ஸ்ட்டு அவன் எடுத்த மார்க்கு நமக்கு தெரியாது எக்ஸு, சரியா? பாஸ் மார்க் வந்துட்டு ஒய், சரியா? எவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ எடுத்தா பாஸ் அப்படின்றது தெரியாது. ஆனால் அவன் வந்து எடுத்ததுக்கு 12 மார்க், பாஸ் மார்க்கை விட 12 மார்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்ற போது இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு இந்த 12 மார்க்குன்னு சொல்லலாமா? இப்போ நம்பரை வச்சு போடுங்களேன், பாஸ் மார்க் வந்துட்டு 35 மார்க்குன்னு வைங்க, அவன் எடுத்த மார்க் வந்துட்டு எடுத்த மார்க் நமக்கு தெரியாது, பட் அவன் வந்து அதை இந்த பாஸ் மார்க்கை விட 12 மார்க்கு கம்மியாக தான் எடுத்திருக்கிறான் அப்படின்ற போது இது ரெண்டையும் கழிச்சோம்னு சொன்னால் 5ல் 2 போனால் 3, 3ல் 1 போனால் 2. ஸோ அப்போ அவன் எடுத்த மார்க் வந்து 23 தான் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அந்த மாதிரி இது ரெண்டையும் கழிச்சோம்னு சொன்னால் அதான் வந்துட்டு 4% அப்படின்றது இந்த 12 மார்க்கு. அப்படின்னா நமக்கு என்ன தேவை, 100% தேவையா? 100% இருக்கும்போது எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 4 × x ஈக்குவல் டு 100 × 12 அப்படின்னு வரும். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னு சொன்னால் 4 × 3 = 12 வரும். அப்போ 300, அப்போ இந்த டோட்டல் மார்க் அப்படின்றது 300 மார்க், சரியா? க்வெஸ்சனில் இதுதான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து 300 மார்க். இப்போ எக்ஸுன்றது 300 அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம், சரியா? இப்போ இதே வந்துட்டு பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ 100% வந்துட்டு 300 மார்க்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா, 100% 300 மார்க்கு அப்படின்னா நமக்கு எவ்வளோ, 35% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்னு போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதுதான், சரியா? இப்போ இதே வந்துட்டு ஏன்றவன் எவ்வளோ எடுத்தான்னு கேட்டால் 100% வந்து 300 மார்க் அப்படின்னா 31% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். அப்படி இல்லையா, 35% கண்டுபிடிப்பீங்க இல்லை, ஸோ கண்டுபிடிச்சி அதுலேருந்து 12 மார்க்கை இந்த எக்ஸ் கண்டுபிடிப்பீங்களா, இந்த எக்ஸ்லேருந்து 12 மார்க்கை கழிச்சோம்னு சொன்னால் நமக்கு அந்த ஏனுடைய மார்க்கு கிடச்சிரும், சரியா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். ஏன்றவன் வந்துட்டு 31% மார்க் வாங்கியிருக்கிறான், சரியா? பாஸ் மார்க் அப்படின்றது 35% கொடுத்துட்டாங்க. அவன் எடுத்த மார்க் வந்துட்டு இந்த பாஸ் மார்க்கை விட 12 மார்க்கு கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கிவன் டேட்டா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 100% ஃபுல் மார்க் எவ்வளோ அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும், சரியா? இப்போ இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ணோம் அப்படின்னா 4%, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட மார்க் தான் வந்துட்டு 12 மார்க். அப்போ 4% 12 மார்க்னா 100% எவ்வளோ, இதுதான் வந்துட்டு க்வெஸ்சனை வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கிறோம், சரியா? ஸோ இதை வந்துட்டு பர்சன்டேஜில் ஒரு டைப் ஆஃப் சம். ஸோ புரியலன்னா திரும்ப ஒரு டைம் ரீவைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம்.
நெக்ஸ்ட் இனியன் பாட் 5 டசன் எக், ஒரு டசன்னா 12 முட்டை சரியா. இப்போ 5 டசன் அப்படின்னா 5 × 12 போட்டுக்கிறணும். ஸோ 5 டசன் முட்டை வாங்கியிருக்கிறான். அவுட் ஆஃப் தட் 5 டசன் முட்டையில 10 எக் வந்துட்டு ராட்டன் அழிய போச்சு சரியா. அப்போ எக்ஸ்பிரஸ் தி நம்பர் ஆஃப் குட் எக்ஸ் ஆஸ் பர்சன்டேஜ். இப்போ வந்துட்டு அழிய போன முட்டையும் இருக்குது, நல்ல முட்டையும் இருக்குது. இப்போ நம்ம நல்ல முட்டைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பர்சன்டேஜில் நம்ம குறிக்கணும் சரியா. தமிழில் சொல்கிறேன், இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார், அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க சரியா. 5 டசன் முட்டை வாங்குறோம், அப்போ மொத்த முட்டை எவ்வளோ அப்படின்றத நம்ம நம்பரில் பார்க்கலாம் சரியா. 5 × 12 60, 60 முட்டை வாங்குறோம் சரியா. எத்தனை முட்டை கெட்டு போச்சு, 60ல 10 முட்டை கெட்டு போச்சு அப்படின்னா 10 கழிச்சோம்னு சொன்னால் 50 முட்டை. இப்போ என்கிட்ட இருக்கிற நல்ல முட்டைகள் குட் அப் ஜீன் போட்டுக்கிறேன் சரியா, நல்ல முட்டைகள் வந்துட்டு 50 இருக்குது. எத்தனை மொத்த முட்டை வந்துட்டு 60, நல்ல முட்டைகள் வந்துட்டு 50. ஸோ பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிறதுனால × 100 போடணும் சரியா. மொத்த முட்டைகள் 60ல 50 முட்டை நல்ல முட்டை. ஸோ அது வந்துட்டு ஃப்ராக்ஷனில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இதை மட்டும் எழுதினா போதும். இப்போ பர்சன்டேஜில் கேட்டதுனால × 100 போட்டால் அதை பர்சன்டேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் சரியா. அப்போ 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. இதை 12 அடித்தோம்னா 3, இதை 12 அடித்தோம்னா 15 வரும். இப்போ 5 × 50 வந்து 250, இப்போ விசா 25 வரும் இந்த 0 சரியா, டிவைடட் பை 3. ஸோ இதை வந்து அடித்தோம்னு சொன்னால் 8 3 ஜார் 24, ரிமைண்டர் 1 வரும், 10. அப்போ 3 3 ஜார் 9, ஸோ ரிமைண்டர் 1 வரும். பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தோம்னா 3 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ ஆன்சர் வந்துட்டு 83.33%. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் சரியா. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம வந்துட்டு ஒரு ஃபார்மெட்டாக ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம ஈஸியாக மாற்றிட்டோம்னு சொன்னால் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ட்ரிக் இதில். வாட் இஸ் தி கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 62, 78 and 109, லீவிங் ரிமைண்டர்ஸ் 2, 3 and 4 ரெஸ்பெக்டிவ்லி சரியா. அதாவது 62, 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன சரியா. ஒரு நம்பர் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அந்த ஒரு நம்பரை வந்துட்டு அந்த ஒரு நம்பர் வந்துட்டு 62 டிவைட் பண்ணும், 78 டிவைட் பண்ணும், 109 டிவைட் பண்ணும் சரியா. அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ரிமைண்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ இதை வந்து 62 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 2 வரும், இதை டிவைட் பண்ணும்போது 3 வரும், இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 4 வரும் சரியா. இப்போ நான் இதை எப்படி சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இந்த கேஸ்ல ரிமைண்டர் 2 வருதா, அப்போ அந்த 2 வந்து கழிச்சிட்டோம்னு சொன்னா 60 சரியா. ஏன்னா இப்போ 60 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் எக்ஸாக்டாக வந்துட்டு டிவைட் ஆயிரும். அதே மாதிரி 78 3 கழிச்சோம்னு சொன்னால் 75, 150 4 கழிச்சோம்னு சொன்னால் 105 சரியா. ஸோ இதான் வந்துட்டு 3 நம்பர். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்டதுனால நான் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இல்லைனா GCD, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்லுவோம். தமிழில் வந்துட்டு மீப்போவா சரியா. ஸோ இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ HCF வந்துட்டு இப்போ 3 நம்பர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இது நான் எப்படி HCF கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன்னா, பெரிய 2 நம்பரை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பெரிய 2 நம்பரை எடுத்துக்கிட்டு பெரிய நம்பரை வந்துட்டு உள்ளே போட்டுட்டு சின்ன நம்பரை வெளியில் போடணும் சரியா. ஸோ அப்படி தான் வந்து HCF கண்டுபிடிக்கணும். இப்போ 105 இங்கே வெளியே வந்து 75, எத்தனை டைம் போவோம்னா ஒரு டைம் தான் போகுமா. இப்போ ஒரு டைம் 75, ரிமைண்டர் வந்து 5, 10 7 போனால் 3, இங்கே உள்ள வந்து 75 திரும்ப இங்கே உள்ளது இங்கே வந்துடும். அப்போ எத்தனை டைம் ஆகும், 2 டைமு, 70, ரிமைண்டர் 5, இங்கே வெளியே வந்து 35, அப்போ 7 டைம்ஸ் போகுமா, 7 5 ஆர் 35. அப்போ 5 தான் வந்துட்டு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், சாரி தப்பா பண்ணிட்டேன். 105 வெளியே வந்து 75, ஸோ ஒரு டைம் போகும் அப்படின்னா 75, 5 ல் 5 போச்சுன்னா 0, 10 ல் 7 போச்சுன்னா 3, 30 வரும். இங்கே உள்ளே வந்து திரும்ப 75 இங்கே வந்து கொண்டு வந்துடுவோம்.
இப்போ ரெண்டு டைம் போகும், அப்போ 2 × 30 வந்து 60, ரிமைண்டர் வந்து 15 வரும், அப்போ 30 உள்ளே வரும். ஸோ இப்போ 15 தான் வந்துட்டு HCF வரும். ஸோ புரிஞ்சா, 15 இங்கே வெளியே வெளியே உள்ள 30 வந்து உள்ளே வரும், 2 times போகும், அப்போ 30 வந்துட்டு 15 ஆல்ரெடி டிவைட் ஆகுமா? ஸோ அப்போ 15 தான் வந்துட்டு HCF வரும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 15, சரியா? ஸோ இது ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணணும்டா, ஒரு ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து கொண்டு வந்து டிவைட் பண்ணி பார்க்கணும். இப்போ 60, 75, 105 இருக்குது. இப்போ 12 கொண்டு வந்து டிவைட் பண்ணி பார்க்கணும், சரியா? ஃபுல்லாக டிவைட் ஆகுதானே. அடுத்து 20 கொண்டு வந்து டிவைட் பண்ணணும், அடுத்து 15, 18 கொண்டு வந்து டிவைட் பண்ணணும். இப்போ இதிலே வந்துட்டு நம்ம லாஜிக்கலாக பார்த்தோம்னு சொன்னால் 12 வந்துட்டு 5 டேபிளில் வராது, அது மாதிரி 18 வந்து 5 டேபிளில் வராது. ஏன்னா இங்கே 75, 105லாம் 5 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ அப்போ 1 20 இல்லை 15 டிவைட் ஆகும். அதுவுமே வந்துட்டு இப்போ 20 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 75, 105 டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் முடிகிற நம்பர் வந்துட்டு 5 முடிகிறதுனால 5 முடிகிற நம்பரால் தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ இந்த லாஜிக் வச்சுமே நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம், சரியா? ஸோ இது வந்து சிம்பிளாக HCF கண்டுபிடிக்கிறது தான். ஃபைன் கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்டாங்க அப்படின்னா HCF மீ போவா கண்டுபிடிக்கணும், லோயஸ்ட் நம்பர்னு கேட்டாங்க அப்படின்னா LCM கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு 0.07% அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது பெர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க, நம்ம வந்துட்டு ஃப்ராக்ஷனில் எழுதணும், சரியா? இப்போ பெர்சன்டேஜை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா என்ன சொன்னேன், டிவைட் பை 100 போடணும்னு சொன்னோம். அப்போ 0.07 டிவைட் பை 100, ஓகேவா? அப்போ டிவைட் பை 100 போட்டால் என்ன ஆகும், இந்த புள்ளி வந்துட்டு 2 0 தள்ளி போகுமா? ஸோ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, அப்போ 0.0007 வருமா? 0.0007, சரியா? ஸோ இப்படி ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க. இல்லை இப்போ இங்கே வந்து ஃப்ராக்ஷனை கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற போது 7 டிவைடட் பை எத்தனை டிஜிட் இருக்குது, 1 2 3 4 டிஜிட் இருக்குதா? அப்போ 4 0 பண்ணணும், 1 2 3 4 0, சரியா? அப்போ 7 டிவைடட் பை 10,000 அப்படின்றது ஆப்ஷன் டி, இதுதான் வந்துட்டு ஆன்சர், சரியா? நெக்ஸ்ட்டு த பாப்புலேஷன் ஆஃப் எ சிட்டி வாஸ், ஒரு சிட்டியினுடைய ஒரு நகரத்தினுடைய பாப்புலேஷன் கொடுத்துருக்குறாங்க, மக்கள் தொகை கொடுத்துருக்குறாங்க. எந்த வருஷத்துலனா 1997. இட் இன்க்ரீஸ்ட் அட் தி ரேட் ஆஃப் 5% பெர் ஆனம். ஒரு ஒரு வருஷமும் வந்துட்டு 5-5% வந்துட்டு இந்த பாப்புலேஷன் வந்துட்டு கூட்டிக்கிட்டே போகுது. இப்போ ஃபைண்ட் த பாப்புலேஷன் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் 2000. ஸோ 2000 வருஷம், 2000th இயரில் பாப்புலேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1997 வந்துட்டு 24,000 வந்து இருக்குது. ஆண்டுக்கு வந்துட்டு 5% வந்துட்டு மக்கள் தொகை அதிகரித்தால் 2000வது ஆண்டு இறுதியில் அந்த நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு 24,000 வந்துட்டு நம்மள்ட்ட மக்கள் தொகை இருக்குது, சரி? 1997. அப்போ 2000 அப்படின்னா 3 வருஷமா, 98 99 2000. ஸோ 3 வருஷம் அப்படின்ற போது 3 வருஷத்துக்கு நம்ம பாப்புலேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோம்னா 5% வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கு 5% இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ நார்மலாக இருக்கிறது வந்துட்டு 100% சொல்கிறோம், சரியா? இப்போ 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா 110%. 20% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தமாக 120% சொல்லுவோம், சரியா? இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது மாதிரி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது 5% குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் 95, 10% குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் 90 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ அதில் வந்து 5% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம 105% போட போகிறோம், சரியா? 105% என்னன்னு போடலாம், 105/100 போடலாமா? அப்போ 105/100 சொல்லிட்டு 3 தடவை போடுறோம். ஏன் அப்படின்னா 3 வருஷம், 97, 98, 99, 2000 அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் தான் வந்துட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர், சரியா? ஸோ இப்போ இதை வந்துட்டு சால்வ் பண்ணுங்க. 2 0 கேன்சல், 2 0 கேன்சல், இதில் 1 0, இதில் 1 0 கேன்சலா? இப்போ இதை வந்துட்டு 2 டேபிள் அடித்தா 5, இது 2 டேபிள் அடித்தா 12 வருமா? இப்போ இந்த 5 வந்துட்டு இந்த 105 அடித்தா 5 2 10 1, சரியா? 21 இங்கே இருக்குது. அதே மாதிரி இது ரெண்டையும் அடித்தோம்னு சொன்னால் 5 டேபிளால் 20 21 வரும்.
இதை ஃபைவ் டேபிளால் அடித்தோம்னா ஃபோர்னு வரும், இங்கே 21னு வரும், சரியா? இப்போ இங்கே ஃபோரால் அடித்தா 3 அப்படின்னு வரும். அப்போ இது மூணே வந்து நாலு நம்பர், 21 × 21 × 21 × 3. ஸோ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும், 21 × 21. ஸோ 21 ஸ்கொயர், 21 க்யூப் தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு போட்டுடலாம், இல்லை 21 ஸ்கொயர் தெரிஞ்சாலும் டக்குன்னு போட்டுடலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடணும். 1 1 சார் 1, 1 2 சார் 2, 2 1 சார் 2, 2 2 சார் 4. இப்போ 1 4 4, 4 4 1 × 21, 1 1 சார் 1 4 4, 2 1 சார் 2, 4 2 சார் 8, 4 2 சார் 8. அப்போ 1 4 2 6 8 4 12 2 3 2 9, 9 2 6 1. இப்போ 9 2 6 1, திரும்ப இங்கே ஒரு 3 இருக்குதா, அந்த 3 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 3 1 சார் 3, 6 3 சார் 18, 8 ரிமைண்டர் 1, 3 2 சார் 6 + 1 7, 9 3 சார் 27. அப்போ 2 7 8 3 ஆன்சர் இருக்குதா பாருங்க, 2 7 8 3, ஆப்ஷன் பி, சரியா? ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷனில் தான் வந்துட்டு டைம் எடுக்கும் இந்த மாதம்ல. இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் இந்த மாதிரிலாம் மனப்படம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் இருக்கும், ஈஸியாக வந்து போட்டுடலாம், சரியா? டைம் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு இது நம்ம வார்த்தையாக கொடுத்தத வந்துட்டு ஃபார்முலா மாதிரி எழுத போகிறோம், சரியா? வென் 40 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் 40% ஆஃப் ஏ நம்பர் டு கிவ் 40 த நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு எண்ணின் 40% இருந்து, ஒரு எண் அப்படின்றது நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம், சரியா? ஸோ அந்த எக்ஸில் 40% இருந்து 40 கழிச்சோம்னு சொன்னால் நமக்கு 40 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு நம்பர் இருக்குது, அதனுடைய 40% ஆஃப் எ நம்பர் அப்படின்னா 40/100 × எக்ஸ், சரியா? ஸோ ஒரு நம்பருடைய 40% இதுதான், சரியா? அதுலேருந்து என்ன பண்ணுறோம், 40 கழிக்கிறோம். கழிச்சோம்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும், 40 கிடைக்கும், சரியா? அப்போ =40, ஒரு நம்பருடைய 40% இருந்து 40 கழிச்சோம்னு சொன்னால் எனக்கு 40 கிடைக்குது. அப்போ இந்த எக்ஸ் என்ன அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள், 0 0 கேன்சல், 12 அடித்தா 2, இங்கே 5, இப்போ 2/5 தான், 2/5 எக்ஸ் =, இந்த -40 அங்கிட்டு போச்சுன்னா +40 வந்துருமா, அப்போ 80. அப்போ இதை எக்ஸை மட்டும் இங்கே டஸ்ட் மற்றதெல்லாம் அங்கிட்டு கொண்டு போங்க, 5 8 சார் 40, சரியா? 5 8 சார் 40, இங்கே ஒரு 0 இருக்கும், ஒரு இந்த 2 வந்து டிவிஷனில் வரும், அப்போ 200 தான் வந்து ஆன்சராக வரும், சரியா? ஆப்ஷன் டி 200, சரியா? அப்படி இல்லைன்னா இங்கேருந்து டைரெக்டாக அடிச்சிருங்க, 2 வந்து 8 அடித்தா 14 வரும், இப்போ 5 4 சார் 20, 200 அப்படின்னு கிடைக்கும், சரியா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அது உங்களுடைய கன்வீனியன்ட் தான், உங்களுக்கு எப்படி வந்து வருதோ அப்படி வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் இனிஷியல் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலா மாதிரி எழுதிடணும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததா, நம்ம 25% ஆஃப் 75% ஆஃப் 80. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், சரியா? நெக்ஸ்ட்டு த பர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரஸி இன் ஏ வில்லேஜ் இஸ் 47%, அதாவது படிப்பறிவு உள்ளவங்க ஒரு ஒரு கிராமத்தில் படிப்பறிவு உள்ளவங்க எத்தனை சதவீதம் இருக்காங்க அப்படின்னா 47% இருக்கிறாங்க. ஃபைனல் நம்பர் ஆஃப் இல்லிட்ரேட்ஸ், படிப்பறிவு இல்லாதவங்க எவ்வளோ பேர் அப்படின்றது நம்பரில் கேட்குறாங்க, சரியா? கொடுத்துருக்குறது பர்சன்டேஜ், கேட்குறது நம்பரில் கேட்குறாங்க. இந்த வில்லேஜ் இஃப் த பாப்புலேஷன் இஸ், அந்த வில்லேஜில் மக்கள் தொகை வந்துட்டு 7500, சரியா? ஸோ அப்போ ஒரு வில்லேஜில் தமிழில் பாருங்கள், 7500 மக்கள் தொகை கொண்ட ஊரில் படித்தவர்கள் வந்துட்டு 47%, ஏனில் படிக்காதவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு நம்பரில் கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு கிராமத்தில் மக்கள் தொகை அப்படின்னு கொடுத்தது வந்துட்டு 100% அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம், சரியா? அதில் 47% வந்துட்டு லிட்ரேட்ஸ் எல்லுன்னு போடுறேன், சரியா? படிப்பறிவு உள்ளவங்க வந்துட்டு 47% அப்படின்னா படிப்பறிவு இல்லாதவங்க எவ்வளோ, 53% இருக்குமா? ஸோ இப்போ இந்த 53% வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ப்ரீவியஸ் சம்ஸில் சொன்ன மாதிரி அந்த பாஸ் ஆன மார்க்கு இப்போ ஃபெயிலான மார்க் அந்த மாதிரிலாம் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மெத்தடில் இதை சால்வ் பண்ண போகிறோம், சரியா? அப்போ 100% 7500 அப்படின்னா நமக்கு தேவைன்னா இல்லிட்ரேட் தானே தேவை, படிப்பறிவு இல்லாதவங்க தானே தேவை. இப்போ படிப்பறிவு இல்லாதவங்க எத்தனை சதவீதம், 53%. அப்போ 53% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், சரியா? ஸோ அப்படி எக்ஸ் கால்குலேட் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ சால்வ் பண்ணோம் சொன்னால் 100 × எக்ஸ் =53 × 7500, சரியா? இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல்,
அப்போ 75 இன்ட்டு 53 எவ்வளோ அப்படின்றதான் ஆன்சர். 5 3 15 ரிமைண்டர் 1, 7 3 21 22, 5 4 25 ரிமைண்டர் 2, 7 5 35 37, 5 7 ஒம்பது 3, 3 9 7 5 ஆப்ஷன் ஏ. ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், 3 9 7 5 2 5. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு மாற்றி போட்டுறாதீங்க, கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. சரியா, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, இஃப் 25% ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 40% ஆஃப் பி, தென் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் பி அப்படின்னு கேட்டுக்கலாம்ல. இப்போ இதை வந்துட்டு நம்ம வழக்கம் போல் வந்துட்டு இதை ஈக்குவேஷனாக எழுதிக்கிறோம். சரியா, 25% ஆஃப் ஏ அப்படின்னா 25% எப்படி எழுதலாம், 25/100 எழுதலாம். ஆஃப்னா இன்ட்டுன்னு சொன்னோம், ஏ இஸ் ஈக்குவல் டு 40% அப்படின்னா 40/100 ஆஃப் பி அப்படின்னா இன்டு பி. சரியா, இதான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணிட்டு பி அப்படின்றது ஏனுடைய எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா, இப்போ இதை வந்துட்டு சால்வ் பண்ணுவோம், 100 100 கேன்சல் பண்ணிடுவோம். சரியா, ஸோ இதை 5 அடித்தோம்னு சொன்னால் 5, இதை 5 அடித்தோம்னா 8. சரியா, அப்போ 5A ஈக்குவல் டு 8B அப்படின்னு வருது. அவன் கொஸ்டின் கேட்டது இதையுமே வந்துட்டு ஈக்குவேஷனாக எழுதணும்னு சொன்னால் வாட் பர்சன்ட் அப்படின்னா வாட் அப்படின்றது எக்ஸ் பர்சன்ட் ஆஃப் ஏ, ஆஃப் ஏ அப்படின்றது இன்ட்டு ஏன்னு போடுவோமா, ஸோ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு பி. அப்போது நமக்கு என்ன ஆன்சர் வரணும், பி ஈக்குவல் டு அப்படின்ற ஆன்சர் வரணுமா. அப்போ பி ஈக்குவல் டுன்னு வச்சுக்கிட்டு இந்த 8 கீழே கொண்டு போயிடும். சரியா, இப்போ பி ஈக்குவல் டு 5/8 இன்ட்டு ஏ. சரியா, அப்போ பெர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா இன்ட்டு 100 போடுவோமா, 5/8 இன்ட்டு 100 ஏ. இப்போ 8 4 அடித்தோம்னு சொன்னால் 4 2 8 4 × 25 வரும். ஸோ 5 × 25 / 2 வரும். சரியா, 5 × 25 எவ்வளோ, 125 / 2 6, 2 2 4 இப்போ 62.5 வருமா ஆன்சர். ஸோ இதான் வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் டி, 62.5%. புரியுதா என்ன பண்ணியிருக்கோன்னு, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எழுதிட்டோம், இதை சால்வ் பண்ணோம்னா 5A ஈக்குவல் டு 8B வருது. சரியா, அப்போ இதை வந்து எந்த சைடு கொண்டு போகணும் அப்படின்றது கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அதுக்கு இந்த கொஸ்டினை வந்துட்டு ஃபார்முலா மாதிரி எழுதுகிறோம். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இங்கிலீஷில் படிச்சுட்டு எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். அது கொடுத்துருக்குற அப்படி வாக்கியத்தை நம்ம வந்துட்டு ஃபார்முலா மாதிரி எழுதிடலாம். ஸோ தமிழில் படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ வாட் பர்சன்ட் அப்படின்னா எக்ஸ் பர்சன்ட் ஆஃப் அப்படின்றது இன்ட்டு ஏ ஈக்குவல் டு பின்னு எழுதியிருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன வேணும், எக்ஸ் பை 100 இன்ட்டு ஏ ஈக்குவல் டு பி, இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இதை எழுதியிருக்கிறோம். சரியா, ஸோ பி ஈக்குவல் டு அப்படின்னு வரணும். அதனால் பி ஈக்குவல் டு அப்படின்ற ஃபார்மேட்டில் நம்ம இதை கொண்டு வந்துட்டு பெர்சன்டேஜில் வேணும் அப்படின்றதுனால இன்ட்டு 100 அப்படின்ற இதில் போட்டுட்டோம். சரியா, நெக்ஸ்ட்டு பெர்சன்டேஜ் முடிஞ்சு நெக்ஸ்ட் எல்சிஎம் எஃப் பார்க்கலாம். இஃப் 15 சார்ட் பேப்பர்ஸ் டுகெதர் வை 50 கிராம்ஸ், அதாவது 15 சார்ட் இருக்குது, அந்த 15 சார்ட்டு மொத்தமாக வந்துட்டு 50 கிராம்னு சொல்கிறாங்க. சரியா, 15 சார்ட்டினுடைய வெயிட் வந்துட்டு 50 கிராம். தென் தி நம்பர் ஆஃப் சேம் டைப் ஆஃப் சார்ட் இன் எ பேக் ஆஃப் 2.5 கிலோகிராம். சரியா, இப்போது 15 சார்ட் வந்துட்டு 50 கிராம் சொல்லிட்டாங்க. இப்போ 2.5 கிலோகிராம் ஒரு பாக்கெட் வந்துட்டு 2.5 கிலோகிராம் வெயிட் இருக்குது, அதில் வந்துட்டு எத்தனை சார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதையுமே வந்துட்டு அந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மாதிரி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பண்ணிடலாமா. ஸோ தமிழ்லையுமே ஒரு டைம் பாருங்கள், 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையில் உள்ள அட்டைகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சரியா, இப்போ 2.5 கிலோகிராம் வந்துட்டு கிராமம் மாற்றும், இப்போ 2 கிலோ அப்படின்றது 2000, 1/2 கிலோ அப்படின்றது 500, அப்போ 2500 கிராம். சரியா, 15 சார்ட் வந்து 50 கிராம் அப்படின்னா எத்தனை சார்ட் வந்துட்டு 2500 கிராம் இருக்குது அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 2500 × 15 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 50 அப்படின்னு வரும். 0 0 கேன்சல், 5 வந்துட்டு 15 அடித்தா 3 வரும். அப்போ 25 × 3 வந்து 75, 1 0 சேர்த்துக்கோங்க. அப்போ 750 சார்ட் வந்துட்டு அந்த பாக்கெட்டில் இருக்கும் அப்படின்றதான் ஆன்சர். சரியா, இதுதான் வந்துட்டு ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு
இந்த டிராஃபிக் லைட் இருக்குது இல்லையா, அந்த டிராஃபிக் லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டிஃப்ரெண்ட் ரோட் கிராசிங்ஸ் சேஞ்ச் ஆஃப்டர் எவ்ரி, அதாவது மூணு கிராசிங் இருக்குது, அது மூணு சிக்னல் இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிக்னல் வந்துட்டு 48 செகண்டில் வந்துட்டு லைட்டு மாறி மாறி வருது, இன்னொரு இதில் சிக்னலில் 72 செகண்ட் மாறி மாறி வருது, இன்னொரு இதில் வந்துட்டு 108 செகண்ட்ஸ் வந்துட்டு லைட் வந்து மாறி மாறி வருது. இப்போ 48 செகண்டுக்கு ஒருக்கா சிக்னல் விழும், இதில் 72 செகண்டுக்கு ஒருக்கா சிக்னல் விழுது, இதில் வந்துட்டு 108 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா சிக்னல் விழுகுது சரியா. இஃப் தி சேஞ்ச் சைமல்டேனியஸ்லி அட் 7 AM, இப்போ காலையில் 7 மணிக்கு சைமல்டேனியஸ் அட் அ டைமில் எல்லா இடத்துலையும் சிக்னல் வந்து மாறுதுன்னு வைங்க, அட் வாட் டைம் வில் தே சேஞ்ச் சைமல்டேனியஸ்லி அகெயின். இப்போ 7 மணிக்கு எல்லாமே ஒரே டைமில் எரியுது அப்படின்னா திரும்ப வந்துட்டு இதே மாதிரி ஒரே டைமில் எத்தனை மணிக்கு எரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. தமிழ்லையும் நான் காமிச்சிடுறேன், 48 வினாடிகள், 72 வினாடிகள் மற்றும் 108 வினாடிகளுக்கு பிறகு 3 வெவ்வேறு சாலை குறுக்கு வெட்டுகளில் போக்குவரத்து விளக்குகள் மாறுகின்றன சரியா. ஒரு இதில் 48 செகண்ட்ஸ்லையும் ஒரு இதில் 72லையும் ஒரு இதில் 108க்கு ஒருக்கா 108 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா வந்துட்டு சிக்னல்ஸ் வந்து மாறி மாறி விழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. இப்போ காலையில் 7 மணிக்கு அவை ஒரே நேரத்தில் மாறினால், ஒரே நேரத்தில் அந்த சிக்னல் மாறும்போது எந்த நேரத்தில் அவை மீண்டும் ஒரே நேரத்தில் மாறும், அதே மாதிரி மீண்டும் வந்துட்டு எப்போ மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க சரியா. ஸோ இந்த மாதிரி சம்மம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்துட்டு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ராக்கில் வந்துட்டு 3 பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க, ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஓடுறாங்க, 3 பேரும் ஓடிட்டு இருக்கும்போது இவன் ஒரு ஸ்பீடில் ஓடுவான், ஏன்ற ஒரு ஸ்பீடில் ஓடுவான், பீன்ற ஒரு ஸ்பீடில் ஓடுவான், சீன்ற ஸ்பீடில் ஓடுவான். அப்போ ஏபிசி 3 பேரும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, திரும்ப வந்துட்டு அந்த 3 பேர் எந்த டைமில் வந்துட்டு மீட் பண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டைமில் எல்லாரும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆனால் 3 பேரும் வெவ்வேறு ஸ்பீடில் ஓடுறாங்க, திரும்ப வந்துட்டு எந்த நேரத்தில் வந்துட்டு அவங்க திரும்ப சந்திப்பாங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. என்ன இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த டைம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா 48, 72, 108. ஸோ அந்த 3 நம்பருக்கும் தான் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறீங்க சரியா. அப்போ கண்டுபிடிக்கலாமா, 48, 72, 108 சால்வ் பண்ண சொன்னால் 2 போட்டால் 24 36 54 மட்டும் போட்டா 12 18 27, இதை 3 போட்டா 4 6 3 18 9 3 27. இப்போ 3 அடிச்சோம்னா 4 2 3, நம்ம 2 அடிச்சா 2 1 3, அப்போ 2 2 4 4 3 12, 12 × 3 வந்து 36 சரியா. 2 2 4 4 3 12, இப்போ 36 × 12 மல்டிப்ளை பண்ணோம்னா 6 2 12, 2 ரிமைண்டர் 1, 3 2 6 + 1 7, 1 6 6 1 3 3, 2 7 13, 3 ரிமைண்டர் 1 4, அப்போ 432 செகண்ட் கழிச்சு 3 லைட்டும் ஒன்றா எரிய போகுது, இல்லை 3 சிக்னலும் ஒன்றா சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரியா. இப்போ எத்தனை மணிக்கு வந்து ஒன்னா ஸ்டார்ட் ஆச்சு, 7 மணிக்கு சரியா. 7 AM ஒரே எல்லாமே ஒரே டைம்ல லைட் எரியுது. நெக்ஸ்ட் 432 செகண்ட் கழிச்சு அப்படின்னா இதை வந்து மினிட்ல மாத்தலாமா, மினிட்ல மாற்றும் போது டிவைட் பை 16 போடுவோமா, டிவைட் பை 16 போடும் போது இந்த 432 வந்துட்டு 60 டிவைட் ஆகிற மாதிரி, அதாவது 6 டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பரை வந்து தனியா வெளியே எடுத்துருங்க. இப்போ 420 எடுத்துட்டோம்னு சொன்னால் அது வந்து 60 டிவைட் ஆகுமா, 7 6 42 சொல்லுவோமா, இப்போ 60 அடித்தோம்னு சொன்னால் 00, 6 அடித்தோம்னா 7, அப்போ 7 மினிட் அப்படின்றது ஹோல் மினிட்டாக கிடைக்கும். ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 432 420 தனியாக பிரித்து எடுத்துட்டோம், ரிமைனிங் 12 செகண்ட் இருக்குது. அப்போ 7 மினிட் 12 செகண்ட் கழித்து திரும்ப எல்லா சிக்னலும் ஒன்றா வந்து சேஞ்ச் ஆகும் சரியா. இப்போ எத்தனை மணிக்கு சேஞ்ச் ஆகும்னா 7 மணி 7 நிமிடம் 12 வினாடி சரியா, ஆப்ஷன் டி. சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா எவ்வளோ நேரம் கழிச்சு அப்படின்னு கேட்பாங்க, எவ்வளோ நேரம் கழிச்சு எரியும் அப்படின்னு கேட்டால் 7 மினிட்ஸ் & 12 செகண்ட்ஸ் கழிச்சு எரியும் அப்படின்னு சொல்லணும். எத்தனை மணின்ட்டு எக்ஸாக்டாக கேட்கும்போது நம்ம அந்த 7 மணி கூட இதை ஆட் பண்ணிக்க போகிறோம் சரியா. ஸோ அந்த மாதிரி மெத்தடில் உள்ளது எல்லாமே வந்துட்டு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ புரிஞ்சா. நெக்ஸ்ட் வந்துட்டு இஃப் தி ஹச்சிசிஎஃப் ஆஃப்
ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, ரெண்டு நம்பருடைய மீ போவா அப்படின்றது இப்படி வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், தென் எக்ஸனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த 450 216 இது ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் மீ போவா என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா? இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்ன, 450 இல்லை வச்சுட்டு 216 வெளியே டிவைட் பண்ணணும். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது வந்துட்டு ரெண்டு மூணு மெத்தடில் செய்வாங்க. ஒன்று நான் சொல்கிற மாதிரி இந்த டிவிஷனில் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு 450 இந்த ஃபேக்டர்ஸாக போடுவோமா, இப்படி போட்டுக்கிட்டே போவோமா, அது மாதிரி 216 இப்படி போட்டுக்கிட்டே போகும்போது ஸோ எதெல்லாம் காமனாக இருக்குதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா 450 216 ரெண்டையும் ஒரே இதில் போட்டு, ஸோ காமனாக எதுலாம் டிவைட் ஆகுமோ அதை மட்டும் நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்படி மூணு டைப் இருக்குது. அந்த டைப்பை பார்த்தோம்னா 216 வந்துட்டு 450 எத்தனை டைம் வரும், 200 400 432 ரெண்டு டைம் வருமா? அப்போ 432 450 432 போச்சுன்னா 18, இங்கே வந்து 216 216 வந்து 18 ஒரு டைம் அப்படின்னா 18 ரிமைண்டர் 3 6 அப்படி கீழே இருக்கட்டும்னு சொன்னால் 2 டைம்ஸ், அப்போ 36 ரிமைண்டர் 0 வந்துடும். அப்போ 18 தான் வந்துட்டு ஹெச்சிஎஃப், சரியா? இப்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஹெச்சிஎஃப் அப்படின்றது எந்த ஃபார்மில் வந்து மென்ஷன் ஆயிருக்குது அப்படின்னா 23x - 51. ஸோ இந்த ஃபார்மில் வந்து எழுதியிருக்கிறாங்க. அப்போது எக்ஸுன்ற வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க, சரியா? அப்போ 23x - 51 அப்படின்றது என்ன என்னது ஹெச்சிஎஃப் தானே? இப்போ ஹெச்சிஎஃப் வேல்யூ என்ன, ஈக்குவல் டு 18ஆ? அப்போ 23x ஈக்குவல் டு இந்த -51 அங்கிட்டு போச்சுன்னா +51 ஆயிருமா? 51 18 கூட்டினா 51 61 63. அப்போ எக்ஸனுடைய வேல்யூ என்ன அப்படின்றது 23 வந்து 69 டிவைட் பண்ணிடணும், சரியா? 69 டிவைடட் பை இங்கே 23 கீழே வந்துடும். இப்போ அடித்தோம் சொன்னால் 3ஆ? அப்போ எக்ஸோடைய வேல்யூ 3, ஆப்ஷன் பி 3, சரியா? நெக்ஸ்ட்டு, தெர் ஆர் 4 மொபைல் ஃபோன்ஸ் இன் யர் ஹவுஸ். ஒரு வீட்டில் 4 மொபைல் ஃபோன் இருக்குது. இப்போ 5 மணிக்கு 4 மொபைல் ஃபோன்லேயும் ஒன்றா வந்து ரிங் அடிக்குது, சரியா? அப்போ அம்மா அப்பா அம்மா அம்மா அப்பா பையன் பொண்ணு வைங்களா, சன்னு டாட்டர் 4 பேர் இருக்கிறாங்க ஒரு வீட்டில். 4 பேர் ஒரு ஒரு ஃபோன் வச்சுருக்குறாங்க, 4 ஃபோன் இருக்குது. 5 மணிக்கு 4 பேர் அலாரம் வைக்கிறாங்கன்னு வைங்க, 5 மணிக்கு 4 பேரோட ஃபோனை வந்துட்டு ரிங் ஆகுது. இப்போ அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மாவுடைய ஃபோனில் இருந்துட்டு 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா ரிங் அடிக்குது, அப்பாவுடைய ஃபோனில் 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா ரிங் அடிக்குது, அப்போ பையனுடைய ஃபோனில் 25 நிமிஷத்துக்கு ஒருக்காவும் பொண்ணுடைய ஃபோனில் 30 நிமிஷத்துக்கு ஒருக்காவும் மாறி மாறி ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ 5 மணிக்கு எல்லாருடைய ஃபோனும் ஒன்றா ரிங் அடிச்சிச்சு. அப்புறம் வந்துட்டு எப்போ வந்துட்டு திரும்ப 4 மொபைலும் ஒன்றா வந்து ரிங் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதே மெத்தடில் நம்ம பார்த்துருக்கோமா செம்ம, அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா? 15 20 25 30 எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 5 போட்டா 5 3 15, 5 4 25, 5 6 25, 5 6 30. 3 அடித்தோம்னா 1 4 அப்படி வரும், 5 அப்படி வரும், 2. அப்போ 2 போட்டோம்னா 2 5 1. ஸோ அதை அப்படி மல்டிப்ளை பண்ணுங்க, 5 3 15 10 2 30, 5 2 10. அப்போ 10 × 30 300. ஸோ இதுதான் வந்து எல்சிஎம். 300 அப்படின்றது என்ன அப்படின்னா இங்கே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்களா, அதனால 300 மினிட்ஸ். போன சம்பளம் வந்து செகண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதனால 432 seconds அப்படின்னு எடுத்திருப்போம், சரியா? இப்போ இந்த 300 மினிட்டை வந்துட்டு ஹவரில் மாத்திரம் சொன்னால் டிவைட் பை 16 போடுவோமா? இப்போ 00 கேன்சல், 5 6 30, அப்போது 5 மணி நேரம். அப்போ காலைல 5 மணிக்கு எல்லா ஃபோனும் ஒன்றா ரிங் அடிச்சிச்சு, அதுக்கப்புறம் எப்போ ரிங் அடிக்கும், +5 hours. அப்போ 5 மணி நேரம் கழித்து திரும்ப ஒன்றா அடிக்கும் அப்படின்னா 5 AM கூட 5 மணி நேரத்தை கூட்டினோம் சொன்னால் 10 AM. ஸோ அப்போ 10 o'clock. இப்போ இதை பார்த்தோன்னா டக்குன்னு ஆப்ஷன் பியா டியா அப்படின்றத கன்ஃபியூஷன் வரும், சரியா? அப்போ இதை நல்லா பார்த்தீங்கன்னா 10 o'clock, சரியா? 10 o'clock, இது 1 o'clock. அப்போ 10 o'clock 10 மணிக்கு தான் வந்துட்டு ரிங் அடிக்குது, சரியா? ஸோ தமிழில் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து பார்த்துக்கலாம். 1 மணி 8 மணி 10 மணின்னு கொடுத்துருப்பாங்க, சரியா? இங்கிலீஷில் பார்க்குறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு, சப்போஸிங் எ கிளாக் டேக்ஸ் 7 seconds டு ஸ்ட்ரைக் 7. அதாவது
இப்போ ஒரு கடிகாரம் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ கடிகாரம் வந்துட்டு இப்போ 7 மணி ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், டிங் 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 சொல்லிட்டு 7 தடவை மணி அடிக்குமா? இப்போ 10 மணி ஆச்சுன்னா 10 தடவை ரிங் அடிக்குமா? ஸோ அந்த மாதிரி பெரிய கடிகாரத்தில் 7 மணி ஆனோன்ன அந்த 7 டைம் ரிங் அடிக்குதா, அந்த டிங் 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 அடிக்கிறதுக்கு 7 செகண்ட்ஸ் எடுத்துக்குது, சரியா? அப்போ ஹவு லாங் டஸ் இட் டேக் ஃபார் தி சேம் கிளாக் டு ஸ்ட்ரைக் 10? இப்போ 10 மணிக்கு 10 தடவை ரிங் அடிக்குமா? ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, சரியா? இங்கே பாருங்க, ஒரு கடிகாரம் 7ஐ தாக்க 7 வினாடிகள் ஆகும் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதே கடிகாரம் 10ஐ தாக்க எவ்வளவு நேரமாகும்? தாக்க அப்படின்னா என்ன மீனிங், 7 மணிக்கு 7 தடவை மணி அடிக்கும், அப்போ 10 மணிக்கு 10 தடவை மணி அடிக்கும். ஸோ அப்போ 7 மணிக்கு 7 தடவை மணி அடிக்கும் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 மணி அடிச்சிருச்சு, சரியா? அப்போ இந்த 7 மணி அடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது? 7 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இது இந்த 1 மணிக்கும் இந்த 2வது மணிக்கும் நடுவில் இது கேப் நம்பர் 1, இப்போ இது கேப் நம்பர் 2, 3, 4, 5, 6. அப்போ 7 மணிக்கும் 1 மணிக்கு நடுவில் 1 கேப் இருக்குமா? அப்போ மொத்தம் எத்தனை கேப்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 கேப்பு, சரியா? ஸோ மணின்னு எடுத்துக்கிறத காட்டிலும் கேப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும், சரியா? அப்போ அந்த 6 கேப் அந்த இடைவெளி இருக்குதா, அந்த 6 இடைவெளிக்கு எடுக்கக்கூடிய டைம் தான் எவ்வளோன்னா 7 செகண்டு. அப்போ அதே மாதிரி 10 இது போட்டோம்னு சொன்னால், 10 மணி அடிக்குதுன்னு சொன்னால் எத்தனை கேப் இருக்கும்? 1, 2, 3, 4 போடும்போது 9 கேப் இருக்குமா, 9 இடைவெளி இருக்குமா? அப்போ 9 கேப்புக்கு எத்தனை செகண்ட் அப்படின்னு கேட்குறாங்க, சரியா? இப்போ முன்னாடி நம்ம எப்படி பண்ணுவோம், 7 ஸ்ட்ரைக்குக்கு 7 செகண்டு அந்த மாதிரி போடக்கூடாது, சரியா? அப்படி போட்டால் தப்பாக வரும். ஸோ இந்த டைம் செகண்ட்ஸ் அந்த நேரம் எடுத்துக்கிறது வந்துட்டு அந்த இடைவெளிக்கு தான் வந்து எடுத்துக்கிறது. ஸோ அப்படி போடும்போது 6 கேப்புக்கு 7 செகண்ட் அப்படின்னா 9 கேப்புக்கு எத்தனை செகண்ட்? அப்போ 6 × x = 9 × 7 அப்படின்னு வரும். இப்போ 3 அடித்தோம்னா 2, இங்கே 3 அடிச்சோம்னா 3, 7 3 = 21. இந்த 2 வந்து கீழே போயிடும். அப்போ 2 x = 21/2 போட்டோம்னா 10.5 வருமா? ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு ஆன்சர், சரியா? ஆப்ஷன் டி, 10.5 செகண்ட்ஸ். புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்சிஎம் ஆஃப் x³ - a³ × x - a² ஸோ 2 டேர்ம் கொடுத்துருக்குறாங்க, இது 2க்கும் எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க, சரியா? இப்போ இதை வந்து a³ - b³ ஃபார்மேட்டில் இருக்குதா? ஸோ இந்த மாதிரி சமக்கு வந்துட்டு உங்களுக்கு அல்ஜிப்ரா அவருடைய அந்த ஈக்குவேஷன் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். இந்த a+b² a-b² இந்த ஈக்குவேஷன்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சரியா? ஸோ அப்போ x³ - a³ a-b³ தான், சாரி a³ - b³ ஃபார்மேட்டில் இருக்குது, சரியா? இப்போ அதை எப்படி எழுதலாம், a-b இன்ட்டு a² + b² + ab இந்த ஃபார்மேட் எழுதலாம், சரியா? இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே எல்லாமே ப்ளஸில் வரும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ இங்கே ஏ அப்படின்றது எக்ஸு, பி அப்படின்றது ஏ. இப்போ அந்த ஃபார்மேட் எழுதுங்க, x - a × x² + b, bனா a² + a × b அப்படின்றது x × a. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு டேர்மு. 2வது டேர்ம் வந்துட்டு x - a² எப்போவுமே வந்துட்டு எல்சிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் காமனாக எடுக்கிற டேர்ம்ஸில் பவர் வந்துட்டு எந்த இதில் அதிகமாக இருக்குதோ அதிகமாக உள்ள பவர்ஸை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து x - a இருக்குது, இதில் x - a² இருக்குதுன்ற போது இந்த ஹோல் ஸ்கொயர் இதில் தான் பவர் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இது நம்ம எடுத்துக்கணும் ஆன்சரில், சரியா? இப்போ x - a² நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள டேர்ம்ஸையும் நம்ம எல்சிஎம்ல ஆட் பண்ணிக்கணும். அப்போ x² + a² + xc இல்லைன்னா ax, அந்த மாதிரி எந்த இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, x - a² அப்புறம் x² + ax + a² இந்த டேர்ம் வந்துட்டு இருக்குது, சரியா? இப்போ இதே HCFன்னு எடுத்துக்கணும்னு சொன்னால் மினிமம் அதாவது ரெண்டுலேயுமே காமனாக உள்ளதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து x - a காமனாக இருக்குது, இதில் x - a² இருக்குதா, அதில் ஒரே ஒரு x - a தான் காமனாக இருக்குது. அப்போ x - a தான் HCF-ஆக வரும். அதே எல்சிஎம் அப்படின்ற போது அதிகபட்ச பவர்ஸ் எடுத்துக்கணும், அதே மாதிரி மிச்சம் ரிமைனிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கணும், சரியா? நெக்ஸ்ட்டு HCF ஆஃப்
ஏ பவர் எம் பிளஸ் ஒன், சரியா? அதை மாத்திக்கோங்க. ஏ பவர் எம் பிளஸ் ஒன், ஏ பவர் எம் பிளஸ் டூ, ஏ பவர் எம் பிளஸ் த்ரீ. ஸோ ஆப்ஷனுமே வந்துட்டு ஏ பவர் எம் பிளஸ் த்ரீ, ஏ பவர் எம் பிளஸ் டூ, ஏ பவர் எம் பிளஸ் ஒன், ஏ பவர் எம், சரியா? ஸோ அதை வந்துட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ அதனுடைய ஹச்சிசிஎஃப் நம்ம போன சமயம்ல சொன்னோம்ல, ஹச்சிசிஎஃப் அப்படின்னா என்ன பண்ணணும், மினிமம். இப்போ எல்லாமே ஏ வந்து காமனாக இருக்குது. இப்போ காமனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பவரில் வந்துட்டு மினிமமாக எந்த எது இருக்குதோ மினிமம் பவர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற போது ஏ பவர் எம் பிளஸ் ஒன் இதுதான் வந்துட்டு காமனாக இருக்குது, சரியா? இப்போ ஏ பவர் எம் பிளஸ் ஒன் இதுதான் வந்துட்டு மினிமம் டேர்ம். ஸோ அதான் நம்ம எடுத்துக்கணும் ஆப்ஷன் சி, ஏ பவர் எம் பிளஸ் ஒன். இப்போ நெக்ஸ்ட் சம்மு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் டூ பாலினாமியல்ஸ், அதாவது மீபோவா மீசிமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. டூ பாலினாமியல்ஸ் ஆர், இது வந்து ஜிசிடி, இது வந்து எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்றது மீபோவா, எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்றது மீசிமா, சரியா? எல்சிஎம் இஃப் ஒன் ஆஃப் த பாலினாமியல்ஸ் அப்படின்றது இது. அப்போ இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது இரண்டு பல்லுறுப்பு கோவைகளின் மீபோவா மற்றும் மீபோமா மீசிமா ஏதோ ஒன்று முறையே எக்ஸ் பிளஸ் ஒன் மற்றும் எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் ரெண்டு இது கொடுத்துருக்குறாங்க, சரியா? எல்சிஎம் ஹச்சிஎஃப் ரெண்டு கொடுத்துருக்குறாங்க. மேலும் ஒரு பல்லுறுப்பு கோவை எக்ஸ் கியூ பிளஸ் ஒன் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு ஜெனரலான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு நம்பர் ஒன் இன்ட்டு நம்பர் டூ, சரியா? இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பரு. எல்சிஎம் ஹச்சிஎஃப் இப்போ ரெண்டு நம்பர் இருக்குதுன்னு வைங்களா, இப்போ ஃபைவ் கமா டென், இது நம்பர் ஒன் நம்பர் டூ, ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கிறவங்க. ஃபைவ்னு போட்டோம்னா ஒன்று டூவா, இப்போ ஃபைவ் டூ சார் டென். எல்சிஎம் அப்படின்றது டென்னு, ஹச்சிசிஎஃப் அப்படின்றது ஃபைவ். அப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம்னு சொன்னால் எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு நம்பர் ஒன் இன்ட்டு நம்பர் டூ. அப்போது அப்படி போட்டால் டென் இன்ட்டு ஃபைவ் ஈக்குவல் டு அந்த நம்பர் ஒன்னு ஃபைவ் இன்ட்டு டென், ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணோம்னு சொன்னால் ஜிசிடி அந்த ஹச்சிசிஎஃப் அப்படின்றது எக்ஸ் பிளஸ் ஒன்று இன்ட்டு அது எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒரு பாலினாமியல் ஒரு நம்பர் அப்படின்றது எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன்னு, இன்னொரு நம்பர் வந்துட்டு ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம், சரியா? அந்த ரெண்டு நம்பர். ஸோ இந்த ஃபார்மெட் படி நம்ம ஏ அப்படின்றது என்ன அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும், சரியா? இப்போ எக்ஸ் பிளஸ் ஒன்னை வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது, அது அப்படியே தான் வச்சுக்க முடியும். எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன்னு வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மெட்லையும் எழுதலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்லையும் எழுதலாம். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எழுதணும் அப்படின்னா எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் கியூப்னு வச்சுக்கணும், மைனஸ் ஒன் கியூபு, சரியா? இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எப்படி வந்துருமா, இப்போ எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் பவர் சிக்ஸு, அப்போ ஒன் கியூப் ஒன் பவர் என்னென்றாலுமே அது ஒன்று தான். இப்போ இது வந்து எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்றது தான் வந்து இதனுடைய ஆன்சராக வரும், சரியா? இப்போ எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் கியூப் த ஹோல் ஸ்கொயர் இப்படி எழுதியிருக்கிறேன். ஸோ இதை வேறு மாதிரி எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் கியூப் மைனஸ் ஒன் ஸ்கொயர் த ஹோல் கியூப், எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் கியூப் ஃபார்மெட்லையும் எழுதலாம், அல்லது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்லையும் எழுதலாம், சரியா? நான் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எழுதியிருக்கிறேன், சரியா? இந்த எக்ஸ் கியூ பிளஸ் ஒன் வந்துட்டு அப்படியே இருக்கட்டும், வேற எதுவும் பண்ண வேண்டாம், சரியா? ஏ இப்போ இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுமா, அதில் ஏ அப்படின்றது எக்ஸ் கியூப் பி அப்படின்றது ஒன் கியூப் அதாவது ஒன், சரியா? இப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் இன்ட்டு ஏ, இந்த எக்ஸ் பிளஸ் ஒன்னை வந்து அப்படியே எழுதிக்கிறோம், சரியா? அப்போ இங்கேயும் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன்று இருக்குது, இங்கேயும் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன்று இருக்குது, ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ ஏ உடைய வேல்யூ வந்துருச்சா, எக்ஸ் பிளஸ் ஒன்னுட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்னுண்டு,
அந்த மாதிரி ஆன்சர் ஏதாவது இருக்கா பாருங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் இங்கே இருக்குது, எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ ஆப்ஷன் பி சரியா, இது எல்லாமே கியூப் சரியா, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்னு, இது எல்லாமே கியூப்ஸ். ஸோ புரிஞ்சா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏ நம்பர் 42, ஒரு நம்பர் 42ன்ற ஒரு நம்பர் இருக்குது, இஸ் டிவைடட் இன் டூ டூ பார்ட்ஸ், ரெண்டு ரெண்டு பாதியாக வந்து பிரிக்கிறாங்க, அல்ல ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க. இந்த ரேஷியோ 3:4, 3:4 அப்படின்ற விகிதத்தில் பிரிக்கிறாங்க. ஃபைண்ட் த நம்பர் விச் இஸ் சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டூ பார்ட்ஸ். இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு எண் 42 ஆனது 3:4 என்ற விகிதத்தில் இரண்டு பாகங்களாக பிரிக்கப்படுது சரியா. நெக்ஸ்ட்டு அந்த இரண்டு பாகங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. வர்க்கங்கள் அப்படின்னா ஸ்கொயர்ஸு, அந்த அந்த ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது இல்லையா, 42 வந்துட்டு 3 பங்காக 1 4 பங்காக 1 பிரிச்சுட்டேன் சரியா. ஸோ மொத்தம் வந்துட்டு 7 பங்கு இருக்குது, 7 வந்துட்டு 3:1 4:1 பிரிச்சுட்டேன். இப்போ இதை வந்து நான் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அந்த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ 3 பங்கு 4 பங்கு அப்படின்ற போது நான் காமனாக வந்துட்டு கே அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். எப்போவுமே ரேஷியோன்னு வரும்போது 3:4 வந்துட்டு நான் எப்படி எழுதுறேன்னா 3K:4K. இந்த கே அப்படின்றது கான்ஸ்டன்டான வேல்யூ சரியா. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் 42 வருமா? ஸோ 42 தானே 3K 4K பிரித்தோம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 3K+4K எவ்வளோ? 7K. மொத்த பங்கு வந்துட்டு 7K சரியா. 7K = 42 அப்படின்னா அப்போ கேனுடைய வேல்யூ எவ்வளோ? 7 வந்து 42 டிவைட் பண்ணால் 6 7 6 42. அப்போ கே அந்த கான்ஸ்டன்ட்னுடைய வேல்யூ 6 அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கேயுடைய வேல்யூ ஏன் கண்டுபிடிச்சோம்னா, இந்த கேயை கொண்டு போய் இந்த 3K-லையும் 4K-லையும் சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். இப்போ 3K = 3×6=18 வரும். இப்போ 4K = 4×6=24 வரும். அப்போ க்வெஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க, இந்த 3 பங்கு இந்த 4 பங்கு இருக்குதா, இதை ஸ்கொயர் பண்ணணும், இதையும் ஸ்கொயர் பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ 3K² + 4K² அதாவது சிம்பிளாக 3K² அப்படின்றது 18² + 24² சரியா. இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் ஸ்கொயர் பண்ணுங்க, 18² 8×64 6 8 1 8+6 வந்து 14 8 1. அப்போ 4 8 12 324. ஸோ 324 + 24² அப்படின்னா 4 4 16 ரிமைண்ட் 1 4 2 8 1 9 4 2 8 2 2 4 6 9 8 17 ரிமைண்ட் 1 5 576. 6 4 10 0 ரிமைண்ட் 1 7 2 9 10 0 ரிமைண்ட் 1 5 3 8 1 9 900 சரி. ஆப்ஷன் பி 900 தான் ஆன்சர். புரிஞ்சா? ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம கிளாஸ் வீடியோஸ் நம்ம போடும்போது தான் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு அதை சொல்கிற மாதிரி இருக்கும் சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி நம்பர்ஸ் பிட்வீன் 400 and 500, அதாவது 400, 400, 401, 402 அப்படின்ட்டு 500 வரைக்கும் சரியா, இந்த இடைப்பட்ட இந்த ரெண்டு நம்பருக்கு இடைப்பட்ட இதில் எத்தனை நம்பர், ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 12, 15 and 20. 12 டிவைட் ஆகணும், 15 டிவைட் ஆகணும், 20 டிவைட் ஆகணும். ஸோ அப்படி டிவைட் ஆகக்கூடிய இதுக்கு இடைப்பட்ட நம்பர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரியா. ஸோ அப்போ 12, 15, 20 கரெக்டாக, 12, 15, 20 இது மூணுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் 12 அடித்தா 6, 15, 10 2 அடித்தா 3, 15, 5 அடித்தா 3, 3, 1 3 5 3 15 15 2 30 13 2 60. அப்போ 60 வந்துட்டு எல்சிஎம்னு வரும். எல்சிஎம் 60 கிடச்சிருச்சு. அப்போ இந்த 400-க்கும் 500-க்கும் இடைப்பட்ட ஏதோ நம்பர்ஸ் வந்துட்டு 60 வந்துட்டு டிவைட் ஆகணும் சரியா. 60 டிவைட் ஆகணும் அப்படின்னா 12 டிவைட் ஆகும், 15 டிவைட் ஆகும், 20 டிவைட் ஆகும். ஸோ அதுதான் மீனிங். அப்போ இதுக்கு இடைப்பட்ட நம்பரில் 60 டிவைட் ஆகுது அப்படின்ற போது நம்ம 60 டேபிள்ஸில் வருது அப்படின்னு சொல்லுவோமா. 61 சார் 60, 62 சார் 120 அப்படின்னு வரும்போது 400-க்கும் 500-க்கும் இடைப்பட்ட நம்பர் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ 7 6 சார் 42 சொல்லுவோமா.
அப்போ 7 6 42 அப்படின்ற போது 60 × 7 அப்படின்னா என்ன சொல்லுவோம், 420 சரியா. அப்போ 60 × 6 அப்படின்ற போது என்ன வரும், 360. 360 அப்படின்றது 400 கம்மியாக இருக்கும், ஸோ இதுக்கு தாண்டி இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு 420, இது ஒன்று சரியா. எத்தனை நம்பர் தான் கேட்டிருக்கிறாங்க, அப்போ ஒரு நம்பர் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு 8 போட்டோம்னா 480, அப்போ ரெண்டாவது நம்பர் இது. அப்போ மூணாவது நம்பர் வருமானு பார்ப்போம், 60 × 9 போட்டால் 9 6 54, அப்போ 500 தாண்டிடுது இல்லையா, ஸோ அப்போ இந்த நம்பர் வராது. அப்போ 400 × 500 இடைப்பட்டதில் இந்த 12 ஆலையும் 15 ஆலையும் 20 ஆலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எதுனா 420 × 480 டிவைட் ஆகும். அப்போ எத்தனை நம்பர்னு கேட்டதுனால ஆப்ஷன் பி, ரெண்டு நம்பர் மட்டும்தான் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஒன்று ஒன்றா இண்டிவிஜுவலாக போய் 12 ஆலை டிவைட் ஆகுதா, 15 ஆலை ஆகுதா, 20 ஆலை ஆகுதான்னு பார்க்க தேவையில்ல. ஏன் அப்படின்னா நம்ம மொத்தமாக எல்சியம் கண்டுபிடிச்சதுனால 60 ஆலை டிவைட் ஆகிறத மட்டும் நம்ம பார்த்தா போதும். அப்போ 60வது டேபிளில் எந்தெந்த நம்பர் உள்ளே வருதோ, ஸோ அதுதான் வந்துட்டு 60 ஆலை டிவைட் ஆகுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் சரியா. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து 1, 2, 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய ஹெச்எஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அதை எழுதுங்க, x³ - y³ ஒரு டேர்மு, நெக்ஸ்ட் x²-y² ஒரு டேர்மு, நெக்ஸ்ட் x⁴ - y⁴ ஒரு டேர்ம், மூணு டேர்ம் இருக்குது. இப்போ இதை வந்துட்டு a³ - b³ ஃபார்மெட் எழுதலாமா, a³ - b³னா a-b(a²+b²+ab) சரியா. ஸோ ஏன்ற இடத்துல எக்ஸு, பின்ற இடத்துல ஒயின் போட்டிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு டேர்ம், ரெண்டாவது டேர்ம் a²-b² அப்படின்றது a+b(a-b), இது ரெண்டாவது டேர்ம். மூணாவது டேர்ம் வந்துட்டு ஏக்கு பதிலாக x²னு வச்சுக்கோங்க, x²-y²² இப்படி இருக்குது. இப்போ a²-b² ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ x²+y²(x²-y²) அப்படின்னு வரும். இதான் வந்து மூணாவது டேர்ம், a+b(a-b) சரியா. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இப்போ இதை இன்னும் ஃபர்தராக என்ன பண்ணலாம், x²-y², x+y(x-y) இப்படி எழுதலாமா. ஸோ இது எல்லாத்துலேயும் காமனாக என்னென்ன இருக்குது அப்படின்னா, x-y இருக்குது, இதில் x-y இருக்குது, இதுலேயும் x-y இருக்குது. வேறு ஏதாவது காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ இது வேறு டேர்ம், x+y வேறு டேர்ம், இது வேறு டேர்ம், எல்லாமே வேறு வேறு டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம காமனாக எடுக்க முடியாது. அப்போ x-y மட்டும் தான் நம்மளால் காமனாக எடுக்க முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு ஆன்சர், HCF மீ போவா தான் கேட்டிருக்குறாங்க, அதனால் காமனாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் சரியா. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் HCF அண்ட் LCM ஆஃப் தி நம்பர்ஸ் 18 & 30. ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, 18 & 30 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு நம்பருக்கான HCF மீ போவா மீ சீமா, இது ரெண்டுனுடைய ரேஷியோ விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க சரியா. அப்போ 18-க்கும் 30-க்கும் ஃபஸ்ட்டு எல்சியம் கண்டுபிடிங்க, 2 அடித்தா 9 15, 3 அடித்தா 3 5, 5 3 15 15, 2 வந்து 30, 30 × 3 வந்து 90, எல்சியம் அப்படின்றது 90 சரியா, எல்சியம் 90. இப்போ HCF கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் ரெண்டும் காமனாக டிவைட் ஆகணும். இப்போ 2 அடித்தா 9 15, 3 அடித்தா 3 5, அவ்வளோதான் போகும். இதுக்கு மேலே வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. அப்போ 2 × 3 6, இதுதான் வந்து HCF சரியா. எல்சியம் அப்படின்னா எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடணும், HCF அப்படின்னா காமனாக டிவைட் ஆகிற இந்த நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ உங்கள் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, HCF LCM, HCF தான் ஃபஸ்ட் எழுதணும், எல்சியம் ரெண்டாவது எழுதணும். அப்போ HCF அப்படின்றது 6, எல்சியம் அப்படின்றது 90. இதை வந்து அடித்தோம்னு சொன்னால் 6 டேபிளால் அடித்தோம்னா 1 6 6 1 6, ரிமைண்டர் 30 வரும், 5, அப்போ 1 15. இதான் வந்து ஆன்சர் ஆப்ஷனில் பி, 1 15 சரியா. 15 1 கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து எது அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, எது ரெண்டாவது கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஆன்சர் எழுதணும் சரியா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபைண்ட் தி எல்சியம் ஆஃப் 5x-10 கமா, இது ஒரு டேர்ம். அப்புறம் 5x²-20, இது ஒரு டேர்ம்.
அப்போ இதில் வந்து காமனாக இந்த டேர்மில் ஃபைவை காமன் எடுத்துடலாமா, எக்ஸ் மைனஸ் டூன்னு வருமா ரிமைனிங். அதே மாதிரி இந்த இதில் வந்து ஃபைவை காமன் எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஃபோர் ஸோ டுவெண்ட்டியா ஃபோர். அப்போ இது ரெண்டுலாம் எல்சியம் அப்படின்னா காமனாக ஃபைவ் வந்து இருக்குது, ஃபைவ் எல்சியம் எடுத்துக்கோங்க ஃபைவ். நெக்ஸ்ட் இது எக்ஸ் மைனஸ் டூ, இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோரை வந்துட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எடுத்துக்கலாமா. இப்போ எக்ஸ் பிளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூன்னு எழுதலாமா இந்த ஒரு டேர்ம். இது எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் இப்படி இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது எப்படி நம்ம எழுதிக்கிட்டோம் சரியா. அப்போ இது ரெண்டுலையும் எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது, எக்ஸ் பிளஸ் டூவையும் நம்ம எழுதிக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு எல்சிஎம் அப்படின்றதுனால அதையும் நம்ம எழுதிக்கலாம் சரியா. அப்போ ஃபைவ் இன்ட்டு நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு பிரிக்கவே தேவையில்லை, ஏன்னா எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் அப்படின்றத டைரெக்டாக நம்ம எழுதிடலாம் சரியா. ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஆப்ஷன் ஏவை எழுதிடலாம். இப்போ இதே ஹச்சிசிஎஃப்னு கேட்டிருந்தா ஃபைவ் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது அப்போ ஃபைவ் வரும். அப்புறம் எக்ஸ் மைனஸ் டூ ரெண்டுலேயும் காமனாக இருக்குதுனால எக்ஸ் மைனஸ் டூன்னு நம்ம எழுதிக்கலாம் சரியா. ஸோ இங்கே வந்துட்டு ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இதுதான் வந்துட்டு எல்சிஎம் புரிஞ்சா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோரில் வந்துட்டு இந்த எக்ஸ் மைனஸ் டூவும் வரும், இந்த எக்ஸ் மைனஸ் டூவும் இருக்குது, எக்ஸ்ட்ரா எக்ஸ் பிளஸ் டூவும் இருக்கிறதுனால இந்த டேர்மை வந்துட்டு மொத்தமாக எழுதிக்கிட்டோம் சரியா. வெவ்வேறு டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் டூ தனியாக நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட் த சீரீஸ், அந்த சீரீஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. நாலு, நாலோட ஒன்றை கூட்டினா அஞ்சு வரும், இல்லை தனியாக கூட எழுதி வச்சுக்கிறோமா, நாலு அஞ்சு ஒம்பது பதினாறு இருபத்தி ஆறு. ஸோ நாலோட ஒன்றை கூட்டினா அஞ்சு வரும், அஞ்சோட நாலை கூட்டினா ஒம்பது வரும், ஒம்போதோட ஒம்பதில் பதினாறு, பதினாறு பத்து. இது எதுவுமே வந்துட்டு ஒரு ஒரு சீரீஸாக வந்து இல்லை. இப்போ இதே மாதிரி ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தோம், மூணு மூணு ஆட் ஆச்சு இல்லை மூணு மூணாக மல்டிப்ளை ஆச்சு அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து ஒன்று கூட்டுறோம் நாலு ஏழு பத்து காமனாக இல்லை. இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னா மறுபடியும் என்ன பண்ணணும்னா இது ரெண்டுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ ஒன்னோட எதை கூட்டினா நாலு வரும், மூணை கூட்டினா நாலு வரும். இப்போ நாலோட மூணை கூட்டினா ஏழு வரும், ஏழோட மூணை கூட்டினா பத்து வரும். அப்போ இதில் ஒரு காமனான ஒரு இது ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீன்னு. ஸோ இதான் வந்து ஃபிபோனாச்சி சீரீஸ் இல்லை ஃபிபோனாக்கி சீரீஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு முதல் அடுக்கில் எது காமனாக இல்லை, ரெண்டாவது அடுக்கில் தான் காமனாக இருக்குதுன்ற போது என்ன பண்ணணும், திரும்ப இங்கே ஒரு ப்ளஸ் த்ரீ போட்டுக்கிறணும். அப்போ டென் ப்ளஸ் த்ரீ வந்து தேர்ட்டின் வருமா. அப்போ இருபத்தாறு கூட பதிமூணு கூட்டினோம்னா என்ன வரும், முப்பத்தாறு ப்ளஸ் மூணு முப்பத்தி ஒம்பது சரியா. இதுதான் வந்து ஆன்சராக வரும் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு ஒன்று ஒரு ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்குறாங்க, இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனுடைய ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் எயிட் ஏ ப்ளஸ் சிக்ஸ்டீன் இது வந்து ஏ இது என்ன ஃபார்மெட்டில் எழுதலாம், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எழுதலாமா. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறலாம் இதை சரியா. இது ஒரு டேர்ம். நெக்ஸ்ட் ஏ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஏ மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் டுவெல் சரியா. இப்படி இருக்குது. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாமே. ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர், ஏ இன்ட்டு மைனஸ் ஃபோர் வந்து மைனஸ் ஃபோர் ஏ ப்ளஸ் த்ரீ ஏ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல். இப்போ மைனஸ் ஃபோர் ஏ ப்ளஸ் த்ரீ ஏன்றது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் டுவெல் வருமா. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் டுவெல் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் டுவெல் ரெண்டு டைம் வருது சரியா. இது ஒரு டேர்ம். இங்கே வந்து ஏ மைனஸ் ஃபோர் தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இந்த டேர்மை வந்து நம்ம பிரித்து எழுதணும்னா எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஏ மைனஸ் ஃபோர் அப்படியே வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு உள்ள மாதிரியே. இந்த டேர்மையும் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஏ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஏ மைனஸ் ஃபோர்னு பிரித்து எழுதிக்கிறோம் சரியா. ஸோ அப்போ இங்கே ஏ மைனஸ் ஃபோர் தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஏ மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ மைனஸ் ஃபோர் ஏ மைனஸ் ஃபோர் தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ காமனாக இருக்கிற டேர்ம்னா ஏ மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர். இது எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் பி ஏ மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர். இந்த டூ எல்லாமே வந்துட்டு பவர்ஸில் வரும் சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி ஹச்சிசிஎஃப் ஆஃப், ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறாங்க அதனுடைய ஹச்சிசிஎஃப் மீப்போ வா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. மீப்பெரும் மீப்பெரு பொது வகுத்தி அதுதான் மீப்போவா சரியா. ஸோ நானூறுக்கும் ஐநூற்றி அறுபதுக்கும்
ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது இப்படி ஃபாலோ பண்ணுவேன். சரியா, அப்போது 500 நான் பெரிய நம்பரை உள்ளே போட்டுக்கணும், சின்ன நம்பரை வெளியே போடணும், அப்போ தான் வந்து வகுக்க முடியும். அப்போ ஒரு டைம் தான் வகுக்க முடியும். 400 ரிமைண்டர் எவ்வளோ வரும், 160 வரும். இப்போ வந்து 160 வெளியே வச்சுக்கிட்டு இந்த 400 உள்ளே கொண்டு போயிடணும். அப்போ 16 32 வருமா, அப்போ 300 சாரி இங்கே 2 வரும், இங்கே 320 0 40 32 போச்சுன்னா 80. அப்போ 80 வெளியில் வச்சுக்கிட்டு 160 உள்ளே கொண்டு போயிடணும். அப்போ 2 போ அடியாகும், 160 0. அப்போ HCF அப்படின்றது 80 இருக்கு தான் ஆப்ஷன் டி. சரியா, நெக்ஸ்ட். இப்போ இதே HCF கண்டுபிடிக்க சொல்லி 3 நம்பர் கொடுத்துருந்தாங்க இல்லை 4 நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இருக்கிறதுலே மிகப்பெரிய 2 நம்பர் எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணணும். பெரிய நம்பர் உள்ளே போட்டு அந்த இதில் சின்ன நம்பர் வெளியே போட்டு இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணோம்னாக்கும் அதனுடைய HCF என்ன வருதோ அதுதான் வந்துட்டு இந்த 4 நம்பருக்கான HCF அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் கன்க்ளூட் பண்ணிடலாம். சரியா, நெக்ஸ்ட். த எல்சிஎம் ஆஃப் 2 கோ பிரைம் நம்பர்ஸ் இஸ் 5005. ஒன் ஆஃப் த நம்பர் வந்து 65, அதர் நம்பர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இரு சார்பகா எண்களின் மீபோமா வந்து 5005. கோ பிரைம் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, கோ பிரைம் நம்பர்ஸ்னுடைய HCF அப்படின்றது எப்பவுமே வந்துட்டு 1 தான் இருக்கும். சரியா, கோ பிரைம் நம்பர்ஸ்னுடைய HCF 1 தான் இருக்கும். அப்போ எல்சிஎம் வந்துட்டு 5005 கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி படித்தோம் இல்லையா, எல்சிஎம் இன்ட்டு HCF, எல்சிஎம் இன்ட்டு HCF ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இல்லைனா நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு போட்டோம் இல்லையா. அப்போ எல்சிஎம் அப்படின்றது இங்கே என்ன, 5005 இன்ட்டு HCF எவ்வளோ, 1 ஈக்குவல் டு ஒரு நம்பர் வந்துட்டு 65, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க, நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். சரியா, அப்போ இதை அடிங்க, 5 அடித்தா 13, இது 5 அடித்தா 1001. இப்போ இது 13 அடித்தோம்னு சொன்னால் 1001 13 13 எத்தனை வரும், 13 × 65 7 போட்டால் 21 × 2 7 × 7 + 2 91 வருதா, அப்போ 7 போட்டால் 91 ரிமைண்டர், 9 வரும், 1 வரும், அப்போ திரும்ப வந்து 7 வரும். சரி, அப்போ ஆன்சர் வந்துட்டு என்னது, 77 தான் வந்துட்டு ஆன்சர், ஆப்ஷன் சி. புரிஞ்சுல, கால்குலேஷன் தான், சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு, தி லென்த் ஆஃப் தி லாங்கஸ்ட் ரோப் தட் கேன் பி யூஸ்ட் டு மெஷர் எக்ஸாக்ட்லி த ரோப்ஸ் ஆஃப் லென்த் 1 m 20 cm, 3 m 60 cm, அப்புறம் 4 m. சரியா, என்னன்னா 1 m 20 cm உள்ள ஒரு ரோப் இருக்குது, 3 m 60 cm உள்ள ரோப் இருக்குது, 4 m அளவு உள்ள ரோப் இருக்குது. அளவுகளை கொண்ட கயிர்களின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் கிரேட்டஸ்ட் அப்படின்னு கேட்டதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா HCF வந்துட்டு கண்டுபிடிக்கணும். சரியா, அது எப்படி பண்ணுங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே வந்து சென்டிமீட்டருக்கு மாத்திருங்க. எல்லாத்துக்கும் சென்டிமீட்டர் மாற்றும் போது என்னாகும், 1 m 100 cm, அப்போ 120 cm, 3 m அப்படின்னா 300 + 60 360, 4 400. சரியா, ஸோ அப்போ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணும்போது எப்படி டிவைட் பண்ணணும், அது எல்லாத்துலேயுமே 0 இருக்கிறதுனால, எல்லாத்துலேயும் 0 இருக்கிறதுனால என்ன பண்ணணும், 10 நான் ஃபஸ்ட்டு காமன் எடுத்துறேன். அப்போ 12 36 40 வரும். இப்போ இது எல்லாமே 4 டிவைட் ஆகும்னா 3 12 10. சரியா, இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு டிவைட் பண்ண முடியாது நம்மளால காமனாக. அப்போ இதான் வந்துட்டு 10 × 4, இதான் வந்துட்டு GCD இல்லைன்னா HCF. சரியா, 10 × 4 = 40, இதான் வந்து ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ஸோ இந்த லாங்கஸ்ட் ரோப்பு, ஹையஸ்ட் நம்பரு, கிரேட்டஸ்ட் நம்பரு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, எப்போவுமே இந்த பேர் இருக்கிற மிகப்பெரிய மீப்பெரு அப்படின்னு இருக்கல, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், ஸோ அந்த பேரை வச்சு தான், பேர்லேயே வந்துட்டு நம்ம ஹையஸ்ட் கிரேட்டஸ்ட் இருக்கிறதுனால நம்ம HCF கண்டுபிடிச்சிடணும். இப்போ வந்து ஸ்மாலஸ்ட்டு மினிமம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது
எல்சிஎம் லோயஸ்ட் காமன் மல்டிபிள் எல் லோயஸ்ட் இருக்குதா, ஸோ அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஒரு சம்மில் எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா அப்படின்றது மட்டும்தான் நமக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைன் த ஜிசிடி ஆஃப் ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் பி மைனஸ் சி தி ஹோல் கியூப் சி மைனஸ் ஏ தி ஹோல் பவர் ஃபோர். இதில் ஏபி இருக்குது இல்லை பிசி இருக்குது இல்லை சிஏ இருக்குது, ஸோ எதுவுமே வந்து காமனாக இல்லை அப்படின்ற போது ஹெச்சிஎஃப் என்னவாக இருக்கும், ஒன் தான் ஹெச்சிஎஃப்பாக இருக்கும் சரியா. எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒன் அப்படின்ற மல்டிபிள்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குதா, ஸோ அப்போ ஒன்று தான் வந்து காமனாக இருக்கும், ஜீரோன்றது போட்டுறக்கூடாது சரியா. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு வென் த டிஜிட்ஸ் வித்தின் த நம்பர் ஆர் மல்டிப்ளைட் வித் ஈச் அதர் தென் த ப்ராடக்ட் ஆஃப் விச் நம்பர் செட் இஸ் த லோயஸ்ட். அதாவது கொடுக்கப்பட்ட எண்களின் நாலு இது கொடுத்துருக்குறாங்க, கொடுக்கப்பட்ட எண்களின் இலக்கங்களை தங்களுக்குள் பெருக்கும்போது, இப்போ வந்து ஒன் டூ த்ரீன்னு இருக்குது அப்படின்னா இது மூணையும் நம்ம கூட்டணும்னு சொன்னால் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீன்னு கூட்டுமா, மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று ஆறு அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி இப்போ வந்துட்டு 728 கொடுத்துருக்குறாங்க. 728 அப்படின்ற போது ஒன்னோட ஒன்று பெருக்கணும் அப்படின்னா 7 × 2 × 8 அப்படின்னா 7 × 2 = 14, 14 × 8 ஸோ அதனுடைய ஆன்சர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நாலு செட்டு, இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு இது ரெண்டு மூணு இது நாலு, இப்போ நாலு இருக்குது ஒன்று ஒன்றையும் மல்டிப்ளை பண்ணணும், அதே மாதிரி 4 × 1 × 2 இதுக்கு ஒரு ஆன்சர் வரும், இந்த மாதிரி நாலு செட்டு ஆன்சர் வரும். ஸோ அதில் வந்து எது லோயஸ்ட்டாக இருக்கும், எந்த நம்பருடைய மல்டிப்பிள்ஸ் வந்துட்டு லோயஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும், இப்போ ஜீரோன்னு வந்ததுனால எனிதிங் இன்ட்டு ஜீரோ வந்துட்டு ஆன்சர் ஜீரோ தான் வருமா, இப்போ ஜீரோ தான் வந்து லோயஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் 901 அதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி சரியா. நம்ம இதெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கணுன்ற அவசியமே இல்லை, புரிஞ்சா. ஸோ கொடுக்கப்பட்ட எண்களின் இலக்கங்களை தங்களுக்குள் மல்டிப்ளை பண்ணுறோம், தங்களுக்குள் பெருக்கும்போது கிடைக்கும் தொகையில் எந்த எண்ணின் தொகை மிகச்சிறியதாக இருக்கும், எந்த எண்ணுடைய அந்த மல்டிபிள்ஸ் வந்து மிகச்சிறியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு 901. நெக்ஸ்ட் வந்துட்டு தி எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ், ரெண்டு நம்பருடைய எல்சிஎம் இது, அதுமாதிரி ரெண்டு நம்பருடைய ஹெச்சிஎஃப் இது. இப்போ ஒரு நம்பர் வந்துட்டு 108 அப்படின்னா இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 108 × Y. ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குவஸ்டின் நம்பர் 37 சரியா. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் மைனஸ் 9AQ(B²), 12A²(B²)C சரியா. இப்போ 9 and 12 ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிங்க, 9, 12 இது ரெண்டுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா 3, 3 × 9, 3 × 4 = 12. ஸோ அது அப்படியே வரும், 3 × 4 = 12, 12 × 3 = 36. இங்கே மைனஸ்ன்னு இருக்கிறதுனால -36. அப்போ -36 வர்றது இது ரெண்டு ஆன்சர் தான். ஸோ அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்சிஎம்னு வரும்போது பவர்ஸ், அதாவது நம்பர்ஸ் ரெண்டும் காமனாக இருக்கும்போது பவர் வந்து அதிகமாக இருக்கணும் சரியா. அப்போ இதுலேயும் ஏ இருக்குது இதுலேயும் ஏ இருக்குது, அப்போ பவர்ஸ் எதில் அதிகமாக இருக்குது, ஏ க்யூப் அதிகமான பவர் உள்ளது எழுதிக்கணும், ஏ க்யூப் பி ஸ்கொயர். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாவது டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதை எழுதிக்கணும், ஏ க்யூப் பி ஸ்கொயர் சி ஆப்ஷன் பியில் வந்துட்டு இருக்குது சரியா. இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை 284, 508 விச் லீவ்ஸ் ரிமைண்டர் 4. இப்போது ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னாலே என்னென்னு சொல்லணும், நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்னா, ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை வந்துட்டு இட் கேன் பி டிவைடட் பை 254 டிவைட் ஆகும் எக்ஸ்னு வச்சுப்போம், அதே நம்பர் 508 டிவைட் ஆகும். ஸோ அப்படி டிவைட் ஆகும்போது நமக்கு என்ன வரும், ரிமைண்டர் 4 அப்படின்றது வரும் சரியா. ஸோ இதை வந்துட்டு ஆப்ஷன் மெத்தட்லேயும் நம்ம பண்ணலாம் சரியா. அப்போ ஆப்ஷன் வந்துட்டு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும் எக்ஸுக்கு பதிலாக, அப்போ 6 சப்ஸ்டியூட் பண்ணால் 254 6 டிவைட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது, அப்போ இது வராது. நெக்ஸ்ட் 258 டிவைடட் பை 254 போட்டால் ஒரு டைம் போகும், ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும், 4 இருக்கும். ஸோ அவங்க சொன்ன கண்டிஷன் அந்த ரிமைண்டர் 4 அப்படின்றது வருது. அதே மாதிரி இப்போ 508 நம்ம பார்க்கணும்,
58 டிவைடட் பை 508. அப்போ 508 டிவைட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது இல்லையா. ஸோ அப்போ அதுவும் வராது. நெக்ஸ்ட் 512 டிவைடட் பை 284 போட்டால், ஸோ டிவைட் பண்ணால் 250 500 508 வரும். ஸோ ரிமைண்டர் வந்து 4 வரும். ஸோ இது வருது. நெக்ஸ்ட் 512 டிவைடட் பை 508 அப்படின்னா ஒரு டைம் வரும், ரிமைண்டர் 4 வரும். ஸோ அப்போ இது வருது. ஸோ இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் அதுதான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம இருக்கிறதுலேயே வந்து ஸ்மாலஸ்ட்லேருந்து தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ 512 நமக்கு வந்துட்டு இந்த கண்டிஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு அப்படின்ற போது 512 ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுடலாம். சரியா, இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா எல்சிஎம் இன்ட்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நானே ஃபார்ம் பண்ண ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபார்மெட்டில் நான் செய்வேன். சரியா, இப்போ எல்சிஎம் அப்படின்றது என்னது, 254 508 உண்டான எல்சிஎம், 254 508 உண்டான எல்சிஎம் என்ன வரும்னா 508 தான் எல்சிஎம் வரும். சரியா, ஏன்னா 254 இன்ட்டு 2 வந்துட்டு 508 வரும். ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ வந்துட்டு 508. சரியா, ஸோ இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்டதுனால இப்போ 508 வந்து டிவைட் பண்ண போகிறோம். சரியா, 508 தான் வந்து 508 ஒரு நம்பர் வந்துட்டு டிவைட் பண்ண போகிறோம். அது எந்த நம்பராக இருக்கணும் அப்படின்னா 508 விட பெரிய நம்பராக தானே பெரிய நம்பராக இருந்தால் தான் 508 டிவைட் பண்ண முடியும். சரியா, அப்போ 508 விட பெரிய நம்பராக இருக்கணும். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்டதுனால நான் வந்துட்டு 500 மேலே வந்துட்டு அடுத்த டிஜிட், அதாவது 4-digit நம்பர் எடுத்துக்க போகிறேன். ஸோ 4-digit நம்பரில் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு வரும்போது 1000. சரியா, அப்போ ஏன் இந்த மெத்தடு சொல்லித்தரேன்னா சில சம்மில் வந்துட்டு ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர், ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட்டு 3-digit நம்பர் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் அப்படின்ற போது 1000. ஏன் இங்கே 4-digit எடுத்திருக்கோம்னா 508 நம்ம டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்ற போது அதை விட பெருசாக நம்ம எடுத்துக்கணும். அதை விட பெருசாக அப்படின்ற போது 4-digit எடுத்துக்க போகிறோம். ஸ்மாலஸ்ட்னு கொடுத்ததுனால 1000 வச்சுக்க போகிறோம். சரியா, அப்போ 508 எத்தனை தடவை வகுப்படும் அப்படின்னா ஒரு டைம் தான் வகுப்படும். சரியா, ரெண்டு டைம்னா 1000 தாண்டிடும். அப்போ 508. சரியா, ஒரு டைம் தான் வகுப்படும். ஸோ நம்ம அதுக்கு மேலே வந்து கனெக்ட் பண்ண தேவையில்லை ஒரு டைம். சரியா, இது என்னன்னு சொல்லுவோம், இதான் வந்து கோஷன்ட்னு சொல்லுவோம். எல்சிஎம் அப்படின்ற வேல்யூ வந்தது 508, கோஷன்ட்ன்ற வேல்யூ வந்துட்டு 1. இந்த ப்ளஸ் ரிமைண்டர் இருக்குது இல்லையா, இந்த ப்ளஸ் ரிமைண்டர் அப்படின்றது இந்த க்வெஸ்சனில் கொடுத்துருக்குற இந்த ரிமைண்டர். இப்போ எல்சிஎம் எவ்வளோ, 508 இன்ட்டு கோஷன்ட் எவ்வளோ, 1 ப்ளஸ் ரிமைண்டர் எவ்வளோ, 4. அப்போ 508 இன்ட்டு 1 508 ப்ளஸ் 4 வந்துட்டு 512. ஸோ இதான் வந்துட்டு ஆன்சர், ஸ்மாலஸ்ட் நம்பர். இதே வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் 500 விட அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா 4-digit நம்ம பார்த்துடலை, 3-digit லார்ஜஸ்ட் நம்பர் வந்துட்டு 999 வருதா. ஸோ இதை வச்சு நம்ம பார்த்துடலாம். அப்போ எல்சிஎம் இன்ட்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதுக்கு வேறு ஃபார்முலா வரும் கிரேட்டஸ்ட் நம்பருக்கு. சரியா, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதான் வந்து எல்சிஎம் டாட்சிஎஃப். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய மெத்தட்ஸ் வந்துட்டு நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ ப்ராப்பரான இது வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ் சீரீஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணால் தான் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஓகே இந்த மெத்தட் அந்த மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க முடியும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரேஷியோ ப்ரொபோஷன். ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஏ கிளப் இஸ் 3:2 அப்படின்னு இருக்குது. சரியா, இப்போ பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன், 3:2 ரேஷியோவில் இருக்கிறாங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் குட் பி தி ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், அதாவது ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ்னா மொத்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் மொத்தமாக ஆட் பண்ணால் எவ்வளோ வருமோ. ஸோ அந்த நம்பரை கேட்குறாங்க. ஒரு மன்றத்தில், அதாவது ஒரு கிளப்பில் வந்துட்டு உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் வந்துட்டு 3:2 எனில் பின்வருவனவற்றுள் எது உண்மையான எண்ணிக்கையுள்ள நம்பர்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா, நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், ரேஷியோ அப்படின்னா 3K:2Kன்னு சொல்லியிருக்கேனா, எப்போவுமே கே ஆட் பண்ணிக்க சொல்லிக்கேனா. அப்போ மொத்தமாக அப்படின்னா 3K+2K தானே பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸு, 3K+2K அப்படின்றது 5K அப்படின்னு வருமா. 5K அப்படின்ற போது கே அப்படின்றது கான்ஸ்டண்ட்டான வேல்யூ, கேக்கு பதிலாக 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம், 10 போடலாம், எது வேணால் போடலாம். சரியா, ஆனால் வந்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எதால் மல்டிப்ளை பண்ணணும், 5 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்ற போது ஆன்சர் என்ன வரும்,
ஃபைவால டிவைட் ஆகிற நம்பராக வரணும். சரியா, 16 வந்துட்டு ஃபைவால் வராது, 18, 24 எதுவுமே ஃபைவால் டிவைட் ஆகாதும் போது ஆப்ஷன் டி 25 தான் வந்துட்டு ஃபைவ் டேபிளில் வரும். சரியா, இப்போ கேக்கு பதிலாக ஃபைவ் சப்ஸ்டியூட் பண்ணதுன்னா 5 × 5 = 25. சரியா, ஸோ அதுதான் வந்துட்டு ஆன்சர். இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு, இஃப் 7:5 இஸ் இன் ப்ரொபோர்ஷன் டு x = 25 அப்படின்னா 7:5 ப்ரொபோர்ஷன் அப்படின்றது இப்படி 4 புள்ளி வைக்கணும், x = 25. சரியா, 7:5 ஆனது x = 25 விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன, இந்த எக்ஸுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்குமே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்ன அப்படின்னா, இந்த நடுவில் 2 இருக்குது இல்லையா, இந்த நடுவில் 2 வந்துட்டு மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் நடுவில் உள்ளது, மீன் ஆவரேஜ்னு சொல்லுமா நடுவில் அப்படின்றது. ஸோ 7 இந்த வெளியில் இருக்கிற ரெண்டு வேல்யூ வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, இந்த மீன்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 × x, இந்த மீன்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, உள்ளே உள்ள ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறது ஈக்குவல் டு வெளியில் உள்ள ரெண்டு வேல்யூ. ஸோ இப்படி போடும்போது 5 × 25 அடிச்சோம்னா 5 வரும். இப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ என்ன, 7:5 = 35 வருமா. ஸோ இதான் வந்துட்டு ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, இந்த டிராஃபிக் லைட்ஸ், இது நம்ம ஆல்ரெடி பார்த்த சம் தான். சரியா, ஸோ அந்த டிராஃபிக் லைட் ஒரு டைமில் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னோம். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றத எல்சிஎம்மா ஹெச்சிஎஃப்ஆன்னு கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரிலாம் சொன்னேன். சரியா, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மூணுமே ஒரே டைமில் மீட் ஆகும், அந்த மாதிரி சம்பளம் எல்லாமே வந்துட்டு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம நடத்தினது தான். ஸோ திரும்ப வந்து உங்களுக்கு இந்த சம்பளம் வந்துட்டு சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வருதான்னு. நெக்ஸ்ட்டு, தி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ஏ ரெக்டாங்குலர் ஃபீல்டு, ஒரு ரெக்டாங்குலராக ஒரு நிலம் இருக்குது. சரியா, செவ்வக வடிவத்தில் ஒரு நிலம் இருக்குது, அதனுடைய லென்த் அண்ட் பிரெத், அதனுடைய ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. லென்த் வந்து 3 kN, பிரெத் வந்து 2 kN. ஏன்னா ரேஷியோவில் நான் கே அப்படின்றத எடுத்துப்பேன். இந்த ஏரியா ஆஃப் த ஃபீல்டு இஸ், ஏரியா அதனுடைய பரப்பளவு கொடுத்துருக்குறாங்க. ஏரியா அப்படின்றது லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு போடுவோமா, அப்போ 3K × 2 kN போடுவோமா, இப்போ 3 × 2 = 6, K × K = 6, K² = 3, 4, 5, 6. ஓகேவா, ஸோ இதை சால்வ் பண்ணணும்னு சொன்னால் கே நமக்கு கிடச்சிரும். சரி, அந்த கே வச்சு என்ன பண்ணணுன்றத நான் சொல்கிறேன். இப்போ 6 இது கேன்சல் பண்ணுங்கள், 5, 6 = 30, ரிமைண்டர் 4 வரும், 45, 7, 6 = 42, ரிமைண்டர் 3 வரும், 36னா 6, 6 = 36. அப்போ 576 ரூட் எடுத்தோம்னு சொன்னால் 24 பண்ணுங்கள், 4, 4 = 16, ரிமைண்டர் 1, 4, 18 = 9, 4, 8 = 4, 6, 3, 17 = 576. ஓகே, கரெக்ட். அப்போ கேனுடைய வேல்யூ வந்துட்டு 24. சரியா, இப்போ கே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லுக்கு பதிலாக 3 kN போட்டுக்கிறலாம், பிரெத்துக்கு பதிலாக 2 kN போட்டுக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க க்வெஸ்சன் என்ன கேட்டாலும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். கேக்கு பதிலாக 24 மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சரியா, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் த ஃபீல்டு. ஃபென்சிங்னா வேலி போடுறது, வேலி போடுறது அப்படின்ற போது இதை எப்படி சுற்றி போடுவோமா. இப்போ சுற்றி போடுறது அப்படின்ற போது சுற்றளவு, பெரிமீட்டர்னு சொல்லுவோம். சரியா, சுற்றளவு அப்படின்ற போது L + B + L + B அப்படின்னு வருமா, அதை தான் நம்ம என்னென்னு படிச்சிருப்போம் ஃபார்முலா, 2 × L + B அப்படின்னு படிச்சிருப்போமா. அப்போ 2 × L + B நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, இதனால தான் வந்துட்டு கே கண்டுபிடிச்சோம். இப்போ L + B அப்படின்ற போது 3K + 2K வரும், ஸோ டோட்டலாக 5K வரும். இப்போ 2 × 5K வரும், அப்போ ஆன்சர் வந்துட்டு 10K வரும். அப்போ 10K அப்படின்னா இது என்னது, பெருமீட்டர், சுற்றளவு தான் 10K. அப்போ ஈக்குவல் டு 10 × 24 அப்படின்னா 240 என்னது மீட்டர். சரியா, 240 மீட்டர். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 1 மீட்டருக்கு 3 ரூபா 50 காசு வீலி அடைக்கிறதுக்கு. அப்போ 240 மீட்டருக்கு 240 × 3 ரூபா 50 பைசா. இதை கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சரை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆன்சரை நான் இப்போ வந்து சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன்.
இப்போ வந்து இது 240 இன்ட்டு 3.50 இருக்கிறது தானே, எப்படி எடுத்து பண்ணால் 24 35 எடுத்துக்கிறோங்க. 5 4 20 ரிமைண்டர் 2, 5 2 10 12, 4 3 12 ரிமைண்டர் 1, 3 2 6 பிளஸ் 1 7, 0 2 4 7 1 8, 840 வருமா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரு ஜீரோ இருக்குதா, அந்த ஜீரோவை ஆட் பண்ணிக்கணும். இங்கே ஒரு ஜீரோ இருக்குதா, அந்த ஜீரோவையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வந்து ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்களா, அப்போ 1 2 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது ஆன்சர் என்னென்னா 840, சரியா? ஸோ ஆப்ஷன் டி 840. ஸோ அப்போ வந்து இதில் 840 84 இருக்குது, இதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செவ்வக வயலின் நீளம், செவ்வக வயல் ரெக்டாங்குலர் ஃபீல்டுடைய நீளம் லென்த் கொடுத்துருக்குறாங்க, மற்றும் அகலம் இது வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க, 3:2 ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க என்ற விகிதத்தில் உள்ளன. வயலின் பரப்பளவு அதனுடைய ஏரியா கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா வேலி அமைப்பதற்கு செலவு, வேலி அமைப்பது அப்படின்ற போது நம்ம பெருமீட்டர் சுற்றளவு கண்டுபிடிக்கணும், சரியா? இப்போ செவத்தில் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி சமுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும், பரப்பளவு கண்டுபிடிக்கணும், சரியா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம மென்சுரேஷன் அந்த சாப்டர்லாம் நம்ம படிப்போம். சரி, இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு டி 840. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏஜஸ் ஆஃப் 2 பர்சன்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 1:3. இரு நபர்களின் வயதுகளின் விகிதம் வந்துட்டு 1:3 ரேஷியோ, ரெண்டு நபருடைய ஏஜஸ் வந்துட்டு 1:3 ரேஷியோவில் இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் தியர் ஏஜ் இஸ் 48. அவங்க ரெண்டு ஏஜை வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 48 நமக்கு கிடைக்கும், சரியா? வகைகளின் பெருக்கற்பலன், ஸோ பெருக்கணும்னா 48 நமக்கு கிடைக்கும். அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன? இப்போ வந்துட்டு இது வந்து ஏ, இது பி அப்படின்னு வச்சுக்கிறோமே, 1K 1K 3K இருக்குது. இது ஒரு பர்சன் 1, இது பர்சன் 2, இவங்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 48 கிடைக்குது அப்படின்னா கே இன்ட்டு 3K ஈக்குவல் டு 48, அதாவது 3 × K² ஈக்குவல் டு 48. அப்போ 3 அடித்தோம்னு சொன்னால் 1 3 3 16 வருமா. அப்போ கே ஸ்கொயரோட வேல்யூ 16 அப்படின்னா கேனுடைய வேல்யூ எவ்வளோ, 4. எல்லா சமக்கும் இந்த மாதிரி கே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த கேயை வச்சு நம்ம என்ன கேட்டாலும் ஆன்சர் சொல்லிடலாம். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் தியர் ஏஜ் அப்படின்றது கிவன் டேட்டா, இதை வச்சுட்டு நம்ம கே கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அவங்க ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேருனுடைய வயதுகளினுடைய வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அப்போ 3K - K அதனுடைய வேல்யூனா 2K வருமா. அப்போ 2K ஆன்சர் என்ன, 2 × K பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 8 வருமா. ஆப்ஷன் சி 8, சரியா? நெக்ஸ்ட் சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ், ரெண்டு நம்பர் வந்து கூட்டுறோம், சரியா? எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பரை கூட்டணும்னு சொன்னால் அதோட ஆன்சர் எப்படி இருக்குது அப்படின்னா 116 2/3% பெர்சன்டேஜ் ஆஃப் தி செகண்ட் நம்பர். ஆஃப் அப்படின்னா இன்ட்டுன்னு சொன்னேன், செகண்ட் நம்பர் நம்ம இங்கே என்ன எடுத்துருக்குறோம், ஒய்னு எடுத்துருக்குறோம், சரியா? ஸோ இந்த கொடுத்துருக்குற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்படி எழுதிட்டேன், சரியா? தென் த ரேஷியோ ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் டு தி செகண்ட் நம்பர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ், செகண்ட் நம்பர் ஒய், எக்ஸ் இஸ் டு ஒய் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இதான் வந்து கொஸ்டின். ஸோ இரு எண்களின் கூடுதலானது, ரெண்டு எண்களுடைய கூடுதல் எக்ஸ் பிளஸ் ஒய், இரண்டாம் எண்ணின் ஒய்யினுடைய இரண்டாம் எண்ணின் 116 2/3% இதில் முதல் மற்றும் இரண்டாம் எண்களுக்கு இடையே உள்ள விகிதம் என்ன, ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க, சரியா? இப்போ இதை வச்சு எக்ஸ் தனியாக ஒய் தனியாக நம்ம பிரித்து எழுதணும். இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஒரு சைடு அப்படி வச்சுக்கிறோம், டிஸ்டர்ப் பண்ணாமல். 116 2/3 இந்த பெர்சன்டேஜை வந்துட்டு நம்ம தூக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த பெர்சன்டேஜுக்கு பதிலாக டிவைட் பை 100 போடுவோமா. இப்போ டிவைட் பை 100 அப்படின்னா 1 இங்கே இன்ட்டு 100 போடலாம், இல்லைனா இன்ட்டு 1/100 போடலாம், சரியா? இன்ட்டு ஒய். ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்படியே நம்பர்ஸில் மாற்றியாச்சு, சரியா? இப்போ இதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 × 116 எவ்வளோ, 116 × 3 6 3 18 3 1 3 1 3 + 1 4 3 1 3 3 48 3 × 116 வந்து 348 பிளஸ் 2 போடுவோமா, அப்போ 350 வருமா. 350 டிவைடட் பை 3 வருமா,
புரிஞ்சா? இந்த ஹண்ட்ரடை இன்டூன் போட்டுருமா, இன்டூ ஹண்ட்ரட் வருமா? இப்போ என்னென்ன வரும், 350 டிவைடட் பை 300 வரும் இன்டூ ஒய். இது எதனுடைய வேல்யூ, எக்ஸ் ப்ளஸ் ஒய்னுடைய வேல்யூ, சரியா? அப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 0 0 கேன்சல் ஆயிரும். இது ஃபைவ் வேலை அடிச்சு வந்துன்னா 7 5 35, 6 5 30. அப்போ 7/6 ஒய்னு வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7/6 ஒய். அப்போ எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு ஒய் அந்த சைடு கொண்டு போனோம்னு சொன்னால் என்ன ஆகும், எக்ஸ் ஈக்குவல் டு 7/6 ஒய் மைனஸ் ஒய்னு வருமா? அப்போ ஒய்யை காமனாக வெளியெடுத்துட்டா 7/6 மைனஸ் 1 வரும். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள், 6 × 1 6. அப்போ 7 - 6 டிவைடட் பை 6, 7 - 6 வேல்யூ என்ன, 1/6. இங்கே வெளியில் ஒய் இருக்குதா, அப்போ ஒய். இப்போ இது எதனுடைய வேல்யூ, எக்ஸ் ஈக்குவல் டு 1/6 ஒய் அப்படின்றது வரும், சரியா? ஸோ புரிஞ்சா? நான் இடம் இல்லாதனால அங்கங்கே ஷஃபில் பண்ணி எழுதுறேன். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க நோட்ஸ் எதுவும் எழுதுனீங்க அப்படின்னா வரிசையை எழுதிக்கோங்க, சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு 1/6 ஒய்னு இருக்குது, நமக்கு வேண்டியது என்னது, x/y. இந்த ஒய்யை நான் இங்கே கொண்டு போயிட்டேன் அப்படின்னா 1/6னு வரும். அப்போ ரேஷியோவில் எதுனா இப்படி ஃப்ராக்ஷனில் எழுதுனா அப்படி இருக்கும், ரேஷியோவில் எழுதுனா 1:6. அப்போ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ 1:6. புரிஞ்சா? நெக்ஸ்ட் வந்துட்டு, ஏ கெட்ஸ் டபுள் ஆஃப் வாட் பி கெட்ஸ் அண்ட் பி கெட்ஸ் டபுள் ஆஃப் வாட் சி கெட்ஸ், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் b:c. அதாவது பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார், சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார் எனில் b:c-இன் விகிதத்தை காண்க. ஸோ இப்போ பெறுகிறார் அப்படின்னா ஏதோ ஒரு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறோமே. அப்போ ஏ கெட்ஸ் டபுள் ஆஃப் வாட் பி கெட்ஸ் அப்படின்னா பி வந்து ஒரு அமௌண்ட் வாங்குறோம், அப்போ ஏ ஈக்குவல் டு 2 × b எடுத்துக்கலாமா? ஸோ பியை விட டபுளாக வந்துட்டு ஏ வாங்குறோம். அப்புறம் பீன்றவன் என்ன பண்ணுறான், சியை விட டபுளாக வாங்குறோம், சரியா? இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒரு காமன் டேர்மாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம், சரியா? இப்போ பிக்கு பதிலாக 2c வந்துட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னு சொன்னால் என்ன வரும், ஏ ஈக்குவல் டு 2 × bக்கு பதிலாக 2c, ஏ ஈக்குவல் டு 4c வருமா? இப்போ ஏக்கு பதிலாக 4c, பிக்கு பதிலாக 2c, சிக்கு பதிலாக அதே சி தான், சரியா? ஸோ அப்போ இது ரேஷியோ எழுதுங்க, a:b:c அப்படின்னு போடும்போது சின்றவன் ஒரு பங்கு வாங்குவான், பின்றவன் சியை விட 2 மடங்கு, ஏன்றவன் சியை விட 4 மடங்கு வாங்குறான். அப்போ 4:2:1 வரும், a:b:c ரேஷியோ நம்ம மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொஸ்டினில் கேட்டது என்னென்னா b:c ரேஷியோ மட்டும்தான் கேட்டுருக்குறாங்க, சரியா? b:c ரேஷியோ அப்படின்றது 2:1, ஆப்ஷன் பி, சரியா? இப்போ ஆன்சர் கொஸ்டின் வந்துட்டு c:b மாற்றி கேட்டிருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோ வந்து தலைகீழாக மாற்றிக்கணும், சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு, வாட் இஸ் தி ரிலேஷன் பிட்வீன் சி அண்ட் டி இன் சி ஈக்குவல் டு k×d. கே அப்படின்றது கான்ஸ்டன்ட், நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா, கே, அதை கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க. சி ஈக்குவல் டு k×d என்பதில் சிக்கும் டிக்கும் இடையேயான உறவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க, சரியா? இப்போ வந்துட்டு கே அப்படின்றது கான்ஸ்டன்ட்னு நான் சொல்லிட்டேன்னா, இப்போ கே வந்து கே ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ கே வந்து மாறவே மாறாது, சரியா? இப்போ சி வந்துட்டு எனக்கு வேல்யூ தெரியாது, கேனுடைய வேல்யூ 5. இப்போ டிக்கு பதிலாக நான் என்ன வேல்யூன்னாலும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வைங்களேன், டிக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் சியுடைய வேல்யூ என்ன வரும், சி ஈக்குவல் டு 5, டி ஈக்குவல் டு 1. டிக்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது சியுடைய வேல்யூ 5 வருது. இப்போ டியுடைய வேல்யூ 2 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னாக்கும் சியுடைய வேல்யூ என்ன வரும், 5 × 2 = 10 வரும். டியோட வேல்யூ 3 அப்படின்னா 15 வரும். ஸோ இதில் வந்து என்ன தெரியுது, டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அதே மாதிரி சியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ டி கூடிக்கிட்டே போகும்போது சியும் கூடிக்கிட்டே போகுது அப்படின்ற போது இது என்னது அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லுவோம் இல்லையா, சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் வந்துட்டு சி ஈக்குவல் டு சம் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம், சரியா? ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணி டீன்னு போடுவோம். ஸோ டிக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் சீனுடைய வேல்யூ வந்துட்டு அதை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும், ஸோ டைரெக்டாக மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இதே வந்துட்டு சி ஈக்குவல் டு k×1/d அப்படின்னு இருக்குதுன்னு வைங்களேன், இப்போ 1/d இருக்கும்போது இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லுவோம்.
இப்போ டியினுடைய வேல்யூ கூட கூட என்ன ஆகும் அப்படின்னா சியினுடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ உதாரணத்துக்கு டியூனுடைய வேல்யூ ஒன்றுன்னு வச்சுப்போமே, சியினுடைய வேல்யூ என்னவா இருக்கும், சி ஈக்குவல் டு 5 × 1/1 இருக்கும். ஸோ அப்போ சியினுடைய வேல்யூ வந்துட்டு 5 இருக்கும், சரியா? டி வந்து 1, சி வந்து 5. இப்போ டி வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னு சொன்னால் 1/2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5/2 வரும். அப்போ 2.5 வருமா சியினுடைய வேல்யூ, சி ஈக்குவல் டு 5 × 1/2 வரும். அப்போ 5ல் 5னுடைய பாதி 2.5. அப்போ சியினுடைய வேல்யூ 2.5 வருதா? எப்போ டியூனுடைய வேல்யூ 2 இருக்கும்போது சியினுடைய 2.5. இதில் என்ன தெரியுது, டி கூட கூட சி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதா? அப்போ இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லுவோம். ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல், சி ஈக்குவல் டு டி அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். அன்ஈக்குவல்னா சி இஸ் நாட் ஈக்குவல் டு டி. ஸோ இதான் வந்துட்டு நாளுக்கும் வித்தியாசம், சரியா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 48. இது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 42:56 ப்ரொபோர்ஷன், ப்ரொபோர்ஷன்னா 4, 110:- இல்லைனா எக்ஸ், சரியா? ஸோ இது என்ன சொன்னேன், இந்த மீன்ஸ் நடுவில் உள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஓரத்தில் உள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னேன். அப்போ 56 × 110 = 42 × எக்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரியா? 48 ஏற்கனவே 37th க்வெஸ்சன் ஆன்சர் சொல்ல சொல்லியிருந்தேன், அதுமாதிரி 48th ஆன்சர் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு முக்கோண வடிவிலான ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 360 மீட்டர், அதன் பக்கங்கள் வந்துட்டு 3:4:5 அப்படின்ற ரேஷியோ விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பளவு என்ன? பரப்பளவு அப்படின்னா ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க, சரியா? ஸோ அது பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிளர் பிளாட் அப்படின்னா முக்கோணம். ஸோ முக்கோண வடிவில் உள்ள ட்ரையாங்குலர் பிளாட்டினுடைய பெரிமீட்டர் பி ஈக்குவல் டு 360. அப்போ இது ஏபிசின்னு எடுத்துப்போமா சைடு, பெரிமீட்டர் அப்படின்னா 3 ஆட் பண்ணுறது தானே, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 360 எடுத்துப்போமா. அப்போ இதில் ஏபிசி அந்த மூணு சைடு என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3K, 4K, 5Kன்னு கொடுத்துருக்காங்க, சரியா? 3:4:5 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை நான் 3 ஆட் பண்ணால் சொன்னால் 4, 3, 7, 5, 12, ஏ பிளஸ் பி பிளஸ் சினுடைய வேல்யூ வந்துட்டு 12K. இப்போ 12K = 360 அப்படின்னா கேனுடைய வேல்யூ எவ்வளோ, இது அடித்தோம்னு சொன்னால் 3, 330. ஸோ கேனுடைய வேல்யூ 30 அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். எதை வச்சுன்னா கொடுத்த கிவன் டேட்டா வச்சுட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ ட்ரையாங்கிள் முக்கோணத்துடைய ஏரியா வந்துட்டு இந்த மாதிரி 3 சைடு கொடுத்து ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் s − a, s − b, s − c, சரியா? s − a, s − b, s − c. இந்த எஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா செமி பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. செமி அப்படின்னா பாதி, எதில் பாதி, பெரிமீட்டர் சுற்றளவில் பாதி தான் வந்துட்டு எஸ் செமி பெரிமீட்டர், சரி? அப்படின்னா என்ன, 360ல் பாதி எவ்வளோ, 180, சரியா? அதுக்கு ஃபார்முலான்னு தனியாக எழுதணும்னு சொன்னால் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம் மென்சுரேஷனில். இங்கே வந்து பெரிமீட்டர் கொடுத்துறதுனால அதை டிவைடு பை 2 போட்டோம்னாக்கும் நமக்கு 180 தான் செமி பெருமீட்டர் ஆன்சர், இது செமி பெருமீட்டர் ஆன்சர் வந்துடும். இப்போ நமக்கு தேவை ஏ, ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ்னுடைய வேல்யூ என்ன, 180. எஸ் மைனஸ் ஏ அப்படின்னா 180 − a. அப்போ ஏ அப்படின்றது இங்கே 3K. அப்போ 3K அப்படின்னா கேன்றது 13 சொன்னோம், அப்போ 3 × 30 எவ்வளோ, 90. ஏனுடைய வேல்யூ 90. இப்போ 180 − 90 எவ்வளோ, 90. நெக்ஸ்ட்டு 180 − b, பீன்றது 4K. இப்போ 4 × 3 = 12. இப்போ பீனுடைய வேல்யூ 120. 180 − 120 எவ்வளோ, 60. அப்புறம் 5 × 30 எவ்வளோ, 150 வருமா. சியினுடைய வேல்யூ 150. அப்போ 180 − 150 அப்படின்ற போது 30, புரிஞ்சா? எஸ்னுடைய வேல்யூ வந்து 180. இங்கே ஏன்ற வேல்யூ பி சி இது எல்லாமே வந்துட்டு 3K, 4K, 5K வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எதனா கே வந்துட்டு 30 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலிமா ஏ எவ்வளோ பி எவ்வளோ சி எவ்வளோ அப்படின்றத
நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, அப்போ ஏபிசி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 180 - A எவ்வளோ, 180 - B எவ்வளோ, 180 - C எவ்வளோ அப்படின்றத போட்டாச்சு. சரியா, இப்போ இதை வந்து ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும். சரியா, ஸோ இதை பிரித்து பிரித்து எழுதுங்களா. 180 இன்ட்டு 90 எப்படி எழுதலாம்னா 3 3 = 9 இன்ட்டு 10 எழுதலாம். அப்புறம் இன்ட்டு 6 3 = 18, ஒரு ஜீரோ வந்து 180 எழுதிக்கலாம், இன்னொரு ஜீரோவோ 10 எழுதிக்கலாமா? ஏன் 180 எப்படி எழுதிக்கிட்டேன்னா, ஏற்கனவே 180 இருக்குது, அதனால் இன்னொரு 180 எழுதிக்கிட்டோம். ஸோ டபுள் டபுளாக இருக்கிறத ரூட் அவுட்டு வெளியே வரும்போது சிங்கிள் சிங்கிளாக வரும். அப்போ 180 இன்ட்டு 3 × 3 டபுளாக இருக்கிறது 3 வரும், 10 × 10 இருக்கிறது வெறும் 10 வரும். இதெல்லாம் வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது, இது ரூட் அவுட்டு வெளியில் எடுத்தாச்சு. சரியா, அப்போது 18 × 3 எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சா போதும். 12 36 46 54 54 இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ 5400 தான் வந்துட்டு ஆன்சர், 5400 m². இதான் வந்துட்டு என்னது, ஒரு ட்ரையங்கிள் முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஏரியா. சரியா, நெக்ஸ்ட்டு இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். என் நம்பர் 42 அப்படின்றத ரெண்டு பாதியாக பிரிக்கிறோம், 3 பங்கு 1, 4 பங்கு 1. ஸோ மொத்தம் ஆட் பண்ணால் 7 பங்குன்னு வருவோம். இப்போ 7k = 42 சொன்னோம், அப்போ கேனுடைய வேல்யூ வந்து 6 சொன்னோம். ஸோ அப்போ இந்த கே யூஸ் பண்ணி க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்களோ அதை சால்வ் பண்ண சொன்னோம். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். சரியா, ஸோ இவ்வளோதான் வந்துட்டு மேக்ஸு. மேக்ஸில் வந்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் தான் நம்ம பார்த்துருக்குறோம். சரியா, இதில் வந்துட்டு ஒரு 4 டைப் ஆஃப் டாபிக்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ நம்ம கடைசியாக பார்க்குறது வந்துட்டு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாபிக் பார்க்குறோம். ஸோ இதில் வந்துட்டு இன்னும் சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது, இது வந்துட்டு பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது புரியல, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ பார்ட் 2 போடும்போது அந்த டவுட் கிளியரிங் அந்த டவுட்டுக்கான இதை வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னும் வந்துட்டு இந்த மாதிரி க்வெஸ்சன் அனாலிசிஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்லையும் நம்ம வந்து ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் போடக்கூடிய வீடியோஸை வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு டெலகிராமில் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி.